ஓ மை குட் லக் கனடாவுல இருந்து வந்துட்டங்களா ஓகே நான் அட்டன் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரபா உடலூரில் பூத்த ரோஜா நம்ம ஊரில் பாடம் படிச்சு தில்லி போய் வேலை புடிச்சு நம்ம ஊரில் பாடம் படிச்சு தில்லி போய் வேலை புடிச்சு பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து ஓசந்து நிக்கிற ராஜா இந்த ராஜா கிங்கர் ராஜா உடலூரில் பூத்த ரோஜா நிற்பவர் யாரோ அட சத்தியமாக நகைச்சுவையில இவரு தாண்டா ஹீரோ கருவில் வளரும் குழந்தை கூட கவுண்டருன்னா சிரிக்கும் இவர் உருட்டி மிரட்டி பேசும்போது கேட்டரில் கூழ் பறக்கும் ஆல போல தழைச்சு நீ ஆள வேணும் நிலைச்சு தழச்சு நீ ஆட வேணும் நிலச்சு கம்பம் தாண்டி மதுரை வந்து டெல்லி ஆளும் ராஜா இந்த ராஜா எங்க ராஜா கூடலூரில் பூத்த ரோஜா இந்திய நாட்டை எத்தனை காலம் வெள்ளக்காரே ஆண்டா இது இசையை கேட்டு மயங்கி போய் இவரு காலில் வீழ்ந்தான் வாழ்ந்தா இவர போல வாழணும் மண் மேல வாழ்ந்தா இவர போல வாழணும் மண் மேல இவர பெத்தவ கொடுத்து வச்சவ எடுத்து கட்டுங்க மாலை இந்த ராஜா எங்க ராஜா கூடலூரில் பூத்த ரோஜா இந்த ராஜா எங்க ராஜா கூடலூரில் பூத்த ரோஜா நம்ம ஊரில் பாடம் படிச்சு தில்லி போய் வேலை புடிச்சு நம்ம ஊரில் பாடம் படிச்சு தில்லி போய் வேலை புடிச்சு பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து ஓசந்து நிக்கிற ராஜா இந்த ராஜா எங்க ராஜா கூடலூரில் பூத்த ரோஜா பூரி செல்ல ஆரம்பிச்சாச்சு இனிமே வீட்டுக்கு போலாம்ல ஓகே ஆர் யூ ஹாப்பி போலாமே அப்பா டியூட்டி முடிஞ்சது ஐ அம் சோ ஹாப்பி என்னைய குதிக்கிறீங்க
இவங்க தான் அந்த ரெண்டு பேரும் வணக்கம் வணக்கம் என்ன குடிக்க வச்சு சாப்பாடு வச்சு தூங்க வைக்கிறதுல ஜெகஜால கில்லாடிங்க இவ்வளவு பெரிய வீட்ல விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு தேவைன்னு அடிக்கடி சொல்றாங்க நான் சொல்றேன் 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்ப் எரியுது அத சுவிட்ச் போடுறதுக்கு தான் ஒரு பொண்ணு தேவைன்னு இப்படி தாங்க ஐயா எல்லாரையுமே சிரிக்க வச்சிருவாரு ஆமா இவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க ஏயா இவங்க யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா தெரியும் சார் அதானே கார் ஓட்டுறது சமையல் பண்றது இந்த ரெண்டே தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்ல அவவ வேலைய விட்டுட்டு அடுத்தவ என்ன செய்றாங்கங்க தெரிஞ்சிக்கிட்டதா ஏ மெயின் ஏயா வந்து எவ்வளவு நேரமா நிக்கறாங்க ஏதாவது காபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா காபி ஆர் கூல் ட்ரிங்க் நோ தேங்க்ஸ் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே போங்கயா போய் வேலைய பாருங்கயா சரி அப்ப நான் வரட்டுமா ஓகே ஓகே பை 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 அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் ஏராசிக்கும் என்ன சம்பந்தம் அதான் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு டெல்லிக்கு வந்துட்டேன் நான் ராசி இல்லாதவ தோஷம் உள்ளவ வாழா விட்டேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அன்னையிலேருந்து நான் பொட்டு வைக்கிறதில்ல நான் பொட்டு வைக்கிறதில்ல நான் பொட்டு வைக்கிறதில்ல ராஜா ரொம்ப நல்லவர்மா அவர் நான் ஏன் பொட்டு வைக்கிறதில்லன்னு கேட்டதுக்கு நான் என்னோட கதையை சொன்னேன் அப்ப அவர் எனக்காக வருத்தப்பட்டதை பார்க்கணுமே ஆமா அந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் தானாமா ஆமாமா அழுது அழுது வறண்டு போன இதயத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு சைக்காலஜி படிச்சாலே மத்தவங்க கவலையெல்லாம் அவங்களுக்கு புரியும் கரெக்ட்மா விதி அதிர்ஷ்டம் ராசி இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது சோஷியல் லைஃப்ல ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கிட்டு வாழவிதான் வாழ்க்கைன்னு அவர் சொல்லுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம சண்டை போட்டுக்கிறது டைவர்ஸ் மடத்தனமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது இந்த மாதிரி எல்லா வகையிலயும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆபீசர் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா உனக்கு இதுல எது வேணாலும் எடுத்துக்க
எல்லார் நெத்தியும் பார்த்தேன், குங்குமம் இருந்துச்சு, உன் நெத்தியில் இல்ல, அதை என்னால் தாங்க முடியல, வச்சிட்டேன். இதோட நான் வீட்டுக்கு போட்டுமா? இத பார்த்து எங்க அம்மா ஏதாவது கேள்வி கேட்டா நான் என்ன சொல்ல? எது வேணாலும் சொல்லு, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த குங்குமத்தை உனக்கு வச்சேன். என்னடி இது? அவர்தாமா, குங்குமம் இல்லாத நெத்தி நல்லா இல்ல, நான் வைக்கிற பொட்டு இனிமே எப்பவும் உன் நெத்தியில இருக்கணும்னு அவர்தான் வச்சு விட்டாருமா. அவரோட டெல்லி வாழ்க்கைக்கு துணையா இருக்கிறதுக்கு நான் தான் பொறுத்தோன்னு அவர் நினைக்கிறாருமா. இத பத்தி அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருமா. நான் என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேனோ அந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சு போச்சுமா. இப்ப கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கை எனக்கு ஹாப்பி லைஃபுமா. ஏல ஏல சின்ன பயல, ஏழுருண்ட தின்ன பயல, கோழி அடிச்சு வச்சா கொஞ்சமாவா தின்ன போற. ஏ ஜிங்கிஸ்கானே, இந்த நேமிநாதனுக்கு செக்கு ஓட்டுறதுனால பெரிய சிதம்பரம் புள்ளேன்னு ஒரு நினைப்பு. யோ குத்துசு, சுத்தி கம்பி நட்டு வச்சு ஊடால பாரு, அசல் சிதம்பரம் புள்ள மாதிரியே தெரிவேன். ஆமா, இவரை சிதம்பரம் பிள்ளையா பாக்கிறதுக்கு நாங்க மெனக்கட்டு கம்பி வாங்கி வந்து சுத்தி நட்டு பாக்கணுமாக்கும். அதை விட ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ, அங்க வந்து கம்பியை நீவிக்கிட்டு பாக்குறோம். அப்ப இதாலேயே உன்ன ஒரு குத்து குத்திடுறேன். என்ன குத்திட்டா அப்புறம் பார்க்க முடியாது. ஓஹோ, அது வேற இருக்கா? அவ்வளவு தாண்டா உன் புத்தி? ஏன்னா நீ சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவன். என்ன பாரு, ஜாம் ஜாம்னு குதிரை மேல ஏறி மாவட்டம் மாவட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். டேய், இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு இந்த வட்டமே போதும், மாவட்டம்லாம் வேணாம். ஏண்டா குத்துசு, நான் செவனேன்னு செக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன், நீ அல்லாவேன்னு சொல்லிட்டு குதிரை ஓட்ட வேண்டி தானே, ஏண்டா என்ன ஒம்ப அடிக்கிற? டேய் இல்ல, நாமெல்லாம் இந்த ஊர்ல பாலிய சேகமாடா, உன் கூட சண்டை போடலன்னா எனக்கு பொழுது போகாது. போடா புண்ணாக்கு, நானும் விளையாட்ட தாண்டா மாப்பிள்ள பேசினேன், உன்னை விட்ட எனக்கு எதிரா பொழுதுபோக்கு? ஆமா, நேரா வீட்டுக்கு தானே? எப்படி போக முடியும்? நேரா போய் முத்துக்கருப்பனை பார்த்துட்டு டெல்லியில இருக்கிற அவன் மகனை பத்தி நாலு வார்த்தை பேசி விட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அப்படியா? அந்த தடி எங்கிட்ட நான் கேட்டதா சொல்லு. எலே வரா, ஜிங்கிஸ் வா 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 வாயா குத்துஸ். குதிரை நீ குளிச்சிட்டு வர்றியா? இல்ல, நீ யா பேசுற? உன் சில்ற பேசுது, உனக்கு என்ன? தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய் 5 ரூபாய் 6 ரூபாய்னு விலைய சொல்லிக்கிட்டே பணமா கொட்டுது. பத்தாவதுக்கு உன் பையனை வேற படிக்க வச்சுட்ட, அவன் டெல்லியில சம்பாதிச்சு பணத்தை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் உங்க குதிரை கூட தான் கல்யாண சீசன் வந்தா காசா கொட்டுது? அதுக்கு சீசன் தானே, இதுக்கு சீசன் இல்லையே. ஏதோ கண்ணு நடும்போது ஒரு 4 கரண்டி தண்ணி ஊத்துறீங்க, அதுக்காக அது வாழ்நாள் பூரா உங்களுக்கு கஞ்சி ஊத்துதா இல்லையா? அது வாசம் தான்ப்பா. தேங்காய் மட்டும் இல்ல, செலவுக்கு நாங்க தென்னை போயிடுவோம். பெத்த புள்ள மாதிரி பலனை குடுக்கறதுனாலதான் அத தென்னம்புள்ளேன்னு சொல்றோம். பெத்த புள்ளைய விடுங்க, பெத்த புள்ளைய விட தென்னம்புள்ளைய நம்பலாம். தென்னம்புள்ளைய நம்பலாம், என் புள்ளையும் நம்பலாம், தெரியுமா? வாஸ்தவம் தான். நெத்தியில பொட்ட பார்த்ததும் முதல்ல ஷாக்கான எங்க அம்மா, அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் ஒண்ணும் இது விஷயமா லெட்டர் போட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட அபிப்ராயம் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சேலம், மிட் நைட்ல பிளாட் பார்த்தல தான் இந்த மாதிரி தோசை எல்லாம் கிடைக்கும். டெல்லியில உங்க வீட்ல கிடைச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ எங்க அம்மா பிளாட்ஃபார்ம்ல தோசை போடுறீங்களா? நோ நோ, இந்த தோசை பிளாட்ஃபார்ம் டேஸ்ட்லயே இருக்கு. உங்க வீட்டுக்கு தோசை போட மாட்டாரா? போடுறா, அவன் தோசை போட்டாலும் சப்பாத்தி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாய் பழைய செருப்பை கடிச்சு திங்கிற மாதிரி குதற வேண்டியதா இருக்கு. முடியலன்னா அவன் முன்னால் நின்று லொல் லொல்னு குறைக்க வேண்டியதான். எம்ஜிஆர் நடிச்ச அன்பவா படம் ஓடுதான், போலாமா? என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா, அவ எப்படி பேசுவா?
இடுப்புல குடத்தை வச்சிருந்தாலும் நினைப்பு பூரா டெல்லியில இருக்கிற மாமன் கிட்ட எல்லாம் இருக்கு. அவரு இவ்வளவு நினைப்பு வச்சிருக்காரே இல்லையோ. போங்கடி, இல்லாம இருக்குமா? அம்மாச்சிக்கும் தாத்தாக்கும் எழுதுற ஒவ்வொரு கடிதாசிலையும் என்ன பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாங்கடி. லட்சுமி, உன் மாமனை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இங்கே இருப்பியா இல்ல டெல்லிக்கே போயிருவியா? என் மாமன் எங்க இருக்குமோ அங்கதான் நானும் இருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துருவியாடி? மறக்க முடியுமா? இந்த ஊரு, தோப்பு தொரவு, கோயில் குளம் இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாதுரி. லட்சுமி, பேசாம உன் அத்தை மகன் அந்த மைனர் ஜெயபாலையே கட்டிக்கிட்டா உள்ளூர்ல இருக்கலாம்ல. இது பாருங்கடி, இந்த ஜென்மத்துல என் மாமனை தவிர வேற யாருக்கும் கழுத்தறிய மாட்டா இந்த லட்சுமி. ஆமா, அவ மாம மேல உசிரியே வச்சிருக்காடி. ஏ, அங்க பாருங்கடி. சொல்லி முடிக்கல, கொடமலக மூக்கு மைனர் வர்றா பாருங்கடி. அவ வரண்டி வரண்டி, அவ வந்தா வரட்டுமேடி. இருக்கிற போறாடி, என்ன லட்சுமி குட்டி, குடத்துல தண்ணியா? இல்ல, கயனி தண்ணிய தவிட்டு புண்ணாக்கு சேர்த்து கொண்டு போறேன், வேணுமா? இல்ல, கட்டிக்க போறவன் நான். உன் கையால கழனி தண்ணி கொடுத்தாலும் கருப்பட்டி மாதிரி நிக்கும். கொடுக்குறியா? இது பாரு, இந்த பம்பல என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, எங்க தாத்தா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் சொல்லு, உன்னை என்ன பண்ண சொல்ற பாரு. அடி போடி. இப்படி இப்படி ஓடு, இப்படி வையே, இப்படி வையே, இப்படி இப்படி வையே. என்ன அறிவு ஏட்டவன, நான் அவனுக்கு சொன்னா நீ கூட அந்த டீய முனையில வைக்கிற. நீ இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லணும். நீ இப்படி வையே அப்படி வையின்னு இப்படி வச்சுட்டேன். ஆண்டவன் அவன் மூளைக்கு தகுந்த மாதிரிதான் உத்தி உத்தியம் கொடுத்துருக்கான். ஆண்டவன் உன் அறிவுக்கு ஜட்ஜி உத்தியம் கொடுத்துருக்கான். உன்னையும் அனல தான் வச்சிருக்கான், என்னையும் அனல தான் வச்சிருக்கான். உனக்கு கிடைச்சது ஒர அனல், எனக்கு கிடைச்சது பயலர் அனல். இல்ல இல்ல, ஒரு குத்துச்சு ராவுத்தருக்கு திப்பு சுல்தான் நினைப்பு. இந்த குதிரையை வச்சு இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கதா நின்றுக்காரு. டேய், நீ பேசாதரா. உன் கூட ஒன்னா படிச்சவன் இன்னைக்கு டெல்லியில பெரிய வேலையில இருக்கிறான். நீ என்னடா, நான் டீ கடை பெஞ்சில உட்காந்துகிட்டு எவன வயசுக்கு வந்துட்டா எவனுக்கு இன்னும் பெரிய கொண்டா இருக்குன்னு கலெக்ட் பண்ண? டெல்லியில அவன் எதை எண்ணிட்டு இருக்கானோ. ஏய், டெல்லியில அவன் எதை வேணாலும் எண்ணட்டும். இந்த ஊர்ல நீ ஒழுங்கா இருக்க போறியா இல்லையா? ஏன், நான் என்ன பண்ணிவிட்டேன்? இதுக்கு மேல என்னடா பண்ணணும்? ஒரு வயசு பொண்ணு தண்ணிக்கு போனா அவளை கீழே தள்ளி குடத்தையே நெளிச்சுட்டிய. வயசு பொண்ணு கிட்ட விளையாடாம கிழவன் கிட்ட விளையாடுவாங்க. கட்டிக்க போறவன் மொர பொண்ணு, அதான் விளையாடிட்டேன். கட்டிக்க போறியா? டேய், என் மர வயிற்று பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நீ யாரா? எங்களுக்கும் அந்த மாமன் பொண்ணு தான். குடுக்கலைன்னா குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு கோயில வச்சு தாலி கட்டிடுவேன். டேய், வார்த்தை அளந்து பேசுறான். ரவுடித்தனமா பேசுன, புடிச்சு தென்னை மரத்துல கட்டி வைக்க சொல்லிடுவாமா. எதுக்கு என் மகனை தென்னை மரத்துல கட்டி வைக்கணும்? நாளைக்கே வெத்தலை பாக்கோட போய் உன் மருமகன் சிங்காரத்துக்கிட்ட உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு நீ கேட்டான்னா மாட்டேன்னு சொல்லிடுவானே. வேண்டா, டெல்லியில என் மகன் ஒருத்த இருக்காங்கிறதே மறந்துட்டீங்களா? அவனோட அக்கா சாகும் போது அந்த பொண்ணு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு செத்தாளே, அதையும் மறந்துட்டீங்களா? இருக்கட்டுமே, இவனும் ஒரு வகையில முறப்பையன் தானையா? அட அறிவு கட்டவனே, ஒரு பொண்ணை எத்தனை பேரா கட்டுறது? டெல்லி நாகரிகத்துக்கும் இது இருக்கிறதுக்கும் அவன் போய் இதையா கட்டுவான்? அவன் இந்நேரம் என்னென்ன முடிவுல இருக்கானோ. என்ன முடிவுல இருப்பான்? நம்ம ஊரை விட்டு வெளியூர் போன பயலுவா திரும்பி வரும்போது ஒரு பொண்ணோட தான் வருவானுங்க. உன் பையனும் அப்படி எதையாவது ஒண்ணு இழுத்துட்டு தான் வருவான். என்னடா சொல்ல? ஐயா, கை கொசந்த புள்ளி அப்படி கீழே தள்ளி போட்டி. ஐயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? பேசாத. வயசுக்கு வந்த பொண்ண கீழே தள்ளி விட்டுட்டான், அதை கேட்கறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்ல? நீ எல்லாம் ஒரு மணியக்காரனடா. அந்த வேலையை விட்டுட்டு என்ன கீழே தள்ளி விட்டுட்டீங்க? பதிலுக்கு நான் உங்க மேல கை வச்சா என்ன இருக்கும்? ஏண்டா, என் மேல கைய உசுரோட போயிடுதா? நீ இருங்க இருங்க. என்னங்க இது, பங்காளி பகுத்தாளிக்குள்ள நடு ரோட்ல எப்படி சண்டை போட்டுக்கிறது? அசிங்கமா இல்ல? ஏ குத்துசே, நீயே சண்டை ஆரம்பிச்சு விட்டுட்டு சண்டை முடியும் போது சமாதானம் பண்றியா? உன்ன
யோ துருத்தி இதோட நிறுத்திக்க. இத பாருங்க, டெல்லியில இருந்து உங்க மகன் வர போறான், உங்க பேத்தியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறான். அப்புறம் நீங்களா சேர்ந்து என் கால்ல விழுந்து என் பொண்ணை கட்டிக்க கட்டிக்கன்னு கெஞ்ச போறீங்க பாருங்க. ஒன்னையா பாக்குறியாடா? இப்பவே என் பையனுக்கு கடுதாசி எழுதி வரவழைச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கல. என் பேர் முத்து கருப்ப இல்ல சடாஷ். சரியான படத்தை உருக்கி கிண்ணி ஆக்கிடாத. சகல ஐஸ்வர்யங்களும் இந்த மகன் ராஜாவுக்கு தகப்பனார் முத்து கருப்பனும் தாயார் அலமேலும் எழுதி கொண்ட கடிதம். நீ டெல்லி பக்கமே இருந்துருவே, நம்ம ஊர் பக்கமே வரமாட்டேன்னு எல்லாம் தெரிஞ்ச மணிகார மகன் ஜெயபால் சொல்ல போக எனக்கு அவனுக்கு வாய்ப்பேச்சு முத்தி கடைசியில் அது கை கலப்பா முடிஞ்சு போச்சு. நான் சொல்றத என் மகன் கேட்கலன்னா என் சிண்டை அறுத்துக்கிறேன்னு நான் சபதம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வந்து என் சிண்டை காப்பாத்து. அப்படி இல்லைன்னா நானும் உங்க அம்மாவும் வண்ணாத்தி பாறையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்குவோம். இப்படிக்கு முத்து கருப்பன் பின்குறிப்பு, இந்த கடிதாசை தந்தி போல் பாவித்து வரவும். வரலன்னா எங்க ஊர்ல ஏழே ஏழு வீடு தான் இருக்கு, ஆனா டெல்லியை விட பரபரப்பா காட்டுறாருங்க. டெல்லியில் இருக்கிற மிலிட்டியை கொண்டு போய் அந்த ஏழு வீட்டுக்கு முன்னால் நிப்பாட்டினா கூட அடங்க மாட்டானுங்க. நான் நேரா போனா தான் அடங்குவானுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க அவசியம் போகணுமா? நீ கவலைப்படாத, இந்த தடவை நான் திரும்பி வரும்போது நம்ம விஷயத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க டெல்லியில இருக்கீங்க, எனக்கும் டெல்லிக்கு வரலாம்னு ஆசை. கண்டிப்பா நம்ம ஊர்ல எலெக்ஷன் நிக்க தான் போறேன், டெல்லிக்கு வர தான் போறேன். நீ அங்க வராத, பார்லிமென்ட் கெட்டு போயிடும். சரிங்க. ஷட் அப், நான்சென்ஸ். சின்னவங்களே, நம்ம வண்டி இங்க நிக்குது. சரி, கோச்சுக்கிறாங்க, ஏறுங்க. சீ, முற வாய. பெரிய பென்ஸ் டொயோட்டா கார், நம்ம வண்டி இங்க நிக்குதான். சூட்கேஸ் வண்டிக்குள்ள வைடா. நம்ம ஊர்ல இதாங்க பென்ஸ் கார், ஏறுங்க. வண்ணாத்தி பாறையில இருந்து விழுந்து சாகிற அளவுக்கு என்னடா சண்டை? நேரம் வந்து பார்த்தா தானே தெரியும். நீங்க பண்ணல டெல்லியில கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா? நான் டெல்லியில கண்ணை மூடிட்டு இருந்தேனா? கண்ணை திறந்துட்டு இருந்தனா? நீ வந்து பாத்தியா? 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 அடிக்காதீங்க சின்னவங்களை, இவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, இன்னும் அடிக்கிற விட மாட்டேங்கிறீங்களே. இப்படி நாலு தடவை லெட்டர் போட்டீங்கன்னா பேசாம இமயமலைக்கு அடிவாரத்துல போய் காவியை கட்டிட்டு உட்காந்து என்ன அடிச்சு என்ன பண்றது? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தன் குடுமையை பிடிச்சு நிக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு காப்பு வெட்டிக்கலையா? குடும்பத்தோட இருக்கானுங்களா? ஆமா, எங்க வெட்டினாங்க? அப்படியே இருக்காங்க. ஊருக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒழுங்கா ஒரு தார் ரோடு போட முடியல. அப்புறம் இருக்கிற அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. டெல்லி மாதிரி இங்க தார் ரோடு இருந்தா விவசாயம் யார் பண்றதா? இந்த ஊர் இப்படி இருந்தா தான் அந்த ஊர் அப்படி இருக்க முடியும். பதிலுக்கு பதில் பேசாம ஓட்டு, இல்லைன்னா பல்ல உடைச்சு போடுவேன். ஒழுங்கா போ, இல்ல பிச்சு போடுவேன். யாரதான் சொன்னேன்? மாட்ட சொன்ன. நம்ம ஊர் வந்துருச்சு. சின்னவங்களை இறங்க. ஏண்டா வண்டி நிறுத்திக்க? இதுக்கு மேல வண்டி போகாது, எல்லாம் நடந்து நடாச்சு. நடந்தே நம்ம ஊருக்கு போனோம். இங்கதான் காலி தவள் இருக்கு, நல்லா கும்பிட்டுங்க. நான் முன்னாடி போய் தலை சொல்றேன், நீங்க பின்னாடி நடந்து வந்துருக்க. இப்பதான் டெல்லியில இருந்து வரீங்களா? ஏ, இதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சிருப்பேன்? ஒரு பக்கம் மாடு, ஒரு பக்கம் எருமை, இதுல தாண்டா உங்க ஒத்துமை நிலைநாட்டிருக்கீங்க. நீங்க ஒத்துமை ஆகாதீங்க. போட்டாடே. ஏன் தம்பி, சௌக்கியமா வந்து சேர்ந்தீங்களா? டெல்லியில நான் என்ன சீக்காவா படுத்திருந்தேன்? கேள்விய பாரு. போச்சுக்காத தம்பி. நம்ம ஊர் மண்ணில பொறந்துட்டு
டெல்லி வைக்கும் போய் பெரிய ஆபீஸ்ல வந்துட்டேன். வெயிட்டி கழிமே இங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க திரும்பி போறீங்களா இல்ல நான் திரும்பி போகவா? ஏன்னா ரெண்டு பேருமே மாத்தி நடந்தா சேர்த்து விழுந்துருவோம். நீ ஊருக்குள்ளே வரவே கையான விஷயம் வேறு. நீ திரும்பி போகலாது, நானே திரும்பி போய். அதெல்லாம் வேண்டாம், கொடை வரீங்க. சாதாரணமா வர முடியாது. பார் விளையாட்டு, கம்பி மேல நடக்கிறது, ஹை ஜம்ப், லோ ஜம்ப், சமர்சால்ட், வளையத்துக்குள்ள நுழையிறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் வர முடியும். கொலகார பயலுங்க, எதிர்க்கு கண்ணி வச்சு பிடிக்க மாதிரியே பிடிக்கிறானுங்க. இந்த மாதிரி புல் சூட்ல இது மனுஷனுகளை பார்த்ததே இல்ல. இது பார்த்த மனுஷனுக்கெல்லாம் கோமணமும் ஆப்ரௌசர் தான். என்ன முகமூடி திருடன்னு இது நினைச்சிடுச்சு. டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி புல் சூட்ல தான் இருப்பாங்கன்னு இதை நான் டெல்லிக்காக கூட்டிட்டு போய் காட்ட முடியும்? இல்ல நான் தான் கோமணத்தோட வர முடியுமா? ஏய், கல்ல எடுத்த பல்ல உடைச்சிருவேன். நான் டெல்லி லெவல் இருக்கேன், என்ன உள்ளூர் லெவலுக்கு ஆக்கிடாத. டெல்லியில இருந்து வந்தாலே பிரச்சனையா தான் வராங்க. பெரியவங்களே, சின்னவங்க வந்துட்டாங்க. அங்கே இருப்பா. கால்ல ஊத்தாத, என் தலையில ஊத்து. உங்க ஊருக்கு வந்ததுக்கு காரி மூஞ்சல் துப்பி திருப்பி அனுப்புங்க. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற? நீ டெல்லில இருந்து வந்துருவே வந்துருவேன்னு உன்னை பார்த்த கண்ணு பூத்து போச்சுடா. அடச்சே வாயை மூடு. வந்தது வராதமா ஒப்பாரி வச்சிட்டுக்கிறேன். போகும்போது நல்லா தானே போனா? வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள. வாங்க மச்சான். வாங்க சின்னவங்களா, வாங்க வாங்க. அதானே வாங்க தம்பி. ஏயா தம்பி வந்த களப்பு தீர தம்பியோட எல்லாருமா திண்டு புட்டு அப்புறம் சாவகாசமா சங்கதி பேசினா என்னன்னு கேக்குறேன். எனக்கு பசியும் இல்ல களைப்பும் இல்ல. என்னமோ சங்கதின்னு சொன்னீங்களே, முதல்ல அதை பேசுங்க. வண்ணாத்தி பாறையில இருந்து விழுந்து இவரு அம்மாவும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய டெல்லிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எதுக்கு? ஏங்க டெல்லியில இருக்கிற பிள்ளைக்கு இப்படியா கடித செய்தி பயமுறுத்துவீங்க? அட நீ ஒருத்த, நான் எழுதாம வேற எவன்டா எழுதுவான்? அதானே நேமினாதா, இதுவும் எழுதி பிடிச்சு அதுவும் வந்து பிடிச்சு இதுக்கு மேல ஆக வேண்டியதா பாரு. அதானே ஏண்டா ராவுதா, இவங்க பேசுறத கேட்கும் போது என்னமோ வெண்டைக்காய் வெட்டி விளக்கெண்ணெயில உற வச்சு கத்தாழைச்சாற ஊத்தி கடலெண்ணெயில தாளிச்ச மாதிரி இருக்குத. வெண்டைக்காய், விளக்கெண்ணெய், கத்தாழைச்சாறு, கடலெண்ணெய், இந்த நாளை ஒரு தடவை நினைச்சாலே குடல் வெளியே வந்துடும் போல் இருக்கு. கம் டு த பாயிண்ட், என்ன எதுக்கு வரவழைச்சிங்க? எதுக்கு வரவழைச்சிங்களா? இங்க இருக்க வயக்காட்ட உழுகுறதுக்கு ஆள் பத்தலைன்னுதான். ஏண்டா நம்ம வீட்லயும் நல்ல காரியம் நடக்க வேண்டாமா? கெட்டி மேல சத்தம் கேட்க வேண்டாமா? என்னடா பேசுற நீ? பொண்ணுன்னா பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு அந்த வட்டாரத்திலே பார்க்க முடியாது. பொண்ணாயாது வளப்பு அப்படி. அது மட்டுமா, கரவாட்டு குழம்பு வச்சா எட்டு ஊர் நடக்குமே. பந்தியில சாப்பிட உட்கார்ந்து விட்டா எழுந்திருக்கவே மாட்டாங்களே. அது கூட நீ வந்துருவ, மறைஞ்சிருந்து பார்க்கலாமேன்னு வந்திருக்குமே. லட்சுமி லட்சுமி என்னடி லட்சுமி இப்படி மூச்சு வாங்க வந்து நிக்கிற? அவ்வளவு பெரிய சபையில ஊர் ஆளுங்க எல்லாம் நிக்கிறாங்க. எங்க தாத்தா என்ன லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுது. எதுக்கு?
எங்க மாமா கிட்ட என்ன காட்ட நான் ஓடியாந்துட்டேன் கிம்போ ஏய் லட்சுமி நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரடி நீ ஆசைப்பட்டபடியே உன் மாமா நீயே கட்டிக்க போற லட்சுமி கட்டிக்க லட்சுமி கட்டிக்கன்னா லட்சுமி என்ன படிச்சிருக்கா நம்ம ஊர் பொண்ணுங்க எங்கடா படிச்சிருக்காங்க படிக்கலனா இவள நான் கட்டிட்டு போய் டெல்லில இறங்கனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்றது இவளை ஏன்டா அவனுகிட்ட நேரடியா மோத விடுற அவனுக்கு இங்கிலீஷ்ல பேசினானா அதை வாங்கி இவகிட்ட தமிழ்ல சொல்லு இவ தமிழ்ல பேசினானா அதை வாங்கி அவனுகிட்ட இங்கிலீஷ்ல சொல்லு டெல்லியில இருக்கிற மொழிபெயர்க்க உத்தியோகமா இவ பேசுறத வாங்கி அவங்கிட்ட சொல்ல அவ பேசுறத வாங்கி இவங்கிட்ட சொல்ல நான் என்ன பல்பொடி வியாபாரமா பண்றேன் தம்பி அது தாயில்லா பொண்ணுப்பா உங்க அக்கா சாகும்போது என்னென்ன சொல்லிட்டு செத்தா தெரியுமா அப்ப நீ சின்ன புள்ள பாவம் பொண்ண பெத்தவரே கண்ண கசக்கிறாரு கண்ண கசக்கிறானோ மண்ண கசக்கிறானோ ராஜா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு படிக்காத பொண்ணு டெல்லி கழிச்சிட்டு போய் அவன் என்னைய செய்வான் அதானே மணியின் சொல்றதும் வாஸ்தவம் தானே அடே எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற இவ எங்க எண்ணெய் ஊடுறான் நாம எள்ள கொண்டு போனா இவ எண்ணெய் எடுத்துக்கறான் இங்க பாருங்க நான் இந்தூர் பொண்ணே கட்டிக்கிறேன் நான் எந்த பொண்ண கட்டினாலும் அது படிச்ச பொண்ணா இருக்கணும் படிச்ச பொண்ணு தான் வேணும்னா அப்ப லட்சுமி நீ கட்டிக்க மாட்டியா லட்சுமியோ சரஸ்வதியோ படிக்கலன்னா அத கட்டிக்க முடியாது கட்டிக்க முடியாதா அப்ப ஒன்னு செய்ய படிக்காத பொண்ணோட டெல்லியில வாழ முடியலன்னா அப்படி ஒரு டெல்லி நமக்கு வேணாம் இதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிருக்க வேண்டாம் அது ஏன் சௌரியம் வேணும்னா டெல்லிக்கு அனுப்புவேன் வேண்டாம்னா கூப்பிட்டுக்குவேன் நீங்க கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் சரி நான் லட்சுமி கட்டிக்க முடியாது முடியாதா முடியாதுன்னா முடியாதுதான் முடியாதே லட்சுமி உன் மாமா உன்னை கடிக்க மாட்டாரா பெரியவங்களே இவர் லட்சுமி கட்டிக்கிற மாட்டார்னு சொன்னார்ல நான் போய் அதை போய் சொன்னேன் அது கிணத்துல விழுந்துருக்கு ஐயோ பாவி மகளே இப்படி பண்ணிட்டியே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இவன் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள இங்க பல பேரை கொண்டுட்டு தான் போவா கொண்டுட்டு தான் போவா இப்படி புள்ளைய பெத்ததுக்கு ஒப்பாரி மாத்திரம் இல்ல ரெண்டு பேரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும் ரெண்டு கயத்தை போட்டு வைக்கிறேன் வந்து சேரு நான் பெத்த மகளே நீ சாகும் போது உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்த முடியாம போயிருச்சு இதெல்லாம் தப்பு சும்மா இருடா நான் வெளியில மான மரியாதையோட நடமாட முடியாது முத்துகிருப்பா சொல்லு கேளு கேட்க மாட்டேன்டா ஐயோ நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நட்டு வெளியவே நில்லுங்க அப்ப எங்களையும் தூக்கு மாட்டிக்க சொல்றியா வெளியில நின்னு இந்த நாட்டுக்கு சாதிக்க போறேன் தூக்கு போடுறதே வெளியில வந்துருப்பா மாமா நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்க எதுக்காக உசுரோட இருக்கணும் மாமா 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 சித்தப்பா வெளியில வாங்க சித்தப்பா வெளியில வாங்க எதுவும் செஞ்சுக்காதீங்க எங்களையும் உங்களோட கூட்டிக்கங்க நீங்க வெளியில உங்களுக்கு யமலா வந்துட்டாங்க நீ மட்டும் லட்சுமி கட்டிக்கல என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுடா இந்த ஆளு யாரு உங்க மாமா வேலாயத்தோட மாமனாரு சிங்கப்பூர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல அவர் அக்கா புருஷனோட தங்கச்சி வீட்டுக்காரர் தூரத்து சொந்தமே இப்படி கத்துறானே இனி பக்கத்து சொந்த கத்த மாட்டான் உயிரையே விட்டுருவான் நல்லா கலகலப்பா இருந்த குடும்பத்தை இந்த கதிக்கு கொண்டு வந்துச்சா பாவி நீங்க
கிராமத்துல எவனாவது கல்யாணம் பண்ணிருக்கானா? நீ பாத்திருக்கியா? எவனுமே கிடையாது. என்னடா சாதாரணமா சொல்ற, எப்படா வரும்? நான் கல்யாணம் பத்திரிக்கை படிக்கும் போது குதிரை பின்னால நின்றுகிட்டு கேட்டுச்சு. ஆமா, இவரு குதிரை பிளஸ் டூ படிச்சது ஞாபகம் வச்சுட்டு நேரம் வந்துரும். ரவுதா, இது கல்யாண விஷயம், விளையாட்டா பேசாத. காலையில 7:30 மணிக்குள்ள மாப்பிள வரல, மாப்பிள தாலி கட்டானோ இல்லையோ உன்ன புடிச்சு தென்னமரத்துல கட்டி போடுவா. ஆமா, இதுதான் டெல்லியில இருக்கிறவங்களாம் ஏறதுக்கு குதிரை கொடுக்க கூடாது. மாறா, பல்ல உடைச்சிருந்த முஞ்சு கழிப்ப, பொண்ணு வரிஞ்சோ மாப்பிள்ள வரிஞ்சோ 7:30 முகுத்து தவறிச்சிங்க. நான் புரிப்பாளி அறிவுகட்ட அசை மாப்பிளையே வரல, மூர்த்த வேலை வந்து என்னையா பிரயோஜனம்? நிறுத்துறா, இப்ப என்ன இத போட்டு அடிக்கிற? இது என்ன பெரிய விஷயமா? மாப்பிளையே வரல, இத போட்டு வா, நீ வேணா. ஏய் லட்சுமி, ஏண்டி அழற? தைரியமா இருடி. ஆரம்பத்துல இருந்தே எங்க மாமா என்ன புடிக்கல புடிக்கலன்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அதான் குதிரை கடிச்ச உடனே ஊரை விட்டே ஓடிடுச்சு. இவ்ளோ சொந்தக்காரங்க இருக்கும்போது இந்த ஊரை விட்டு ஓடிடுவாரா? லகா நம்ம கையில இருக்குடி. பெரும் குதிரை எவ்வளவு தூரம் ஓடும்? கொஞ்சம் ஓட விட்டு தான் பிடிப்போமே. பாய், நான் குதிரை ஏறணும். உனக்கு நான் கழுத வாங்கி வைக்கிறேன். அதோ நம்ம நான் சொல்ல மூர்த்த நேரத்துக்கு நம்ம குதிரை கரெக்டா வந்துடும். மூஞ்சில குத்துக்க வாயா சிரிக்கிறான். என்ன இது, குதிரை மேல இருந்தே தூங்குறான்? குதிரை மேல ஏறின அசதி. சும்மாரியா தம்பி, தம்பி இது எந்த இடம்? ஐயோ, என்ன சொந்த ஊரே மறந்துட்டு எந்த ஊர்னு கேக்குறான்? நம்ம ஊர்ரா. இதை விட எனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கல் மேல ஏத்தி விட்டுக்கலாம். இந்த குதிரை அவ்வளவு மோசமா? மாப்பிள்ள, தத்திரி பூர்வம் எங்க இருந்தீங்க? எங்க இருந்தனா? புதுக்கோட்டை, திருச்சி, ராமேஸ்வரம், மானாமதுரை, மண்டபம், இன்னும் பல ஊர் அவன் குதிரை பாக்கி விட்டுருச்சியா? ஏன் அவன் குதிரை அங்கெல்லாம் போகுது? நிக்கா விஷயமா பல ஊருக்கு போய் இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. பேசாம குதிரை முதுகுல தமிழகம் எழுதி போட்டு பேசிட்டு இருக்காதிங்கப்பா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ராஜா, குதிரையில அப்படியே வீட்டுக்கு வந்து. என்னது, மறுபடியும் குதிரை மேலையா? இந்த பழச மாத்தினா பஞ்சாயத்துல பணம் கேட்பானுங்கப்பா. பணத்தையாவது கட்டி தொலைங்க. இந்த பிசாசு மேல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? ஓஹோ, குத்துஸ் பாய் குதிரைனா உனக்கு கேவலமா போயிடுச்சா? யோ, மாப்பிள்ளை ஒரு 6 அடி மேல தூக்கியா, குதிரைய உருவிக்கிற அடியால. என்னது, குதிரைய அடியால உருவிக்கிறா? ஏய் பாயே, கல்யாணம் முடிட்டு உன் குடல நான் உருவிக்கிறேன். வாங்கப்பா, எங்கே பாடா பாடா. போ போ. டேய், என்னடா இதெல்லாம்? டெல்லி கொண்டு வரதுக்கு முறுக்கு, அதிரசம், கரபந்தி எல்லாமே இதுல இருக்கு. தம்பி,
நீ லட்சுமியன் டெல்லியில போய் குடும்பம் நடத்த உங்க மாமனார் கொடுத்த சீர்வரிசப்பா அலமேலே அத விவரமா எடுத்து சொல்லு அவனுக்கு அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு உரலு உலக்கே புழுங்கரிசி பச்சரிசி புதுப்புளி பழைய புளி சுண்டவத்த மிதுக்கவத்த மோர் மிளகா எலுமிச்சங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் உப்பு கண்டம் கருவாடு தட்டைப்பயிறு வெங்கடமா டெல்லியில போறோம்னு நான் மளிகை கடையை வைக்க போறேன் ஒன்னு செய்ய காலையில காபி சாப்பிட பாலுக்கு என்ன செய்வேன் ரெண்டு எருமையை ஓட்டி விடு என்னடா அந்த எருமை நான் ஓட்டி வருவேன் நீ தான் வர்றீ அப்புறம் எரும்பாடு எதுக்கு யாருக்காவது அறிவு இருக்கா இதெல்லாம் ஃப்ளைட்ல ஏத்துவானா பொண்ண தவிர ஒரு துரும்பு கூட வர கூடாது அதுதானே அவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாம் கிடைக்காது சொன்னா கேட்டா தானே பொம்பளைங்க வச்சதுதான் சட்டமா சரி அதை விடு ராசு ஊர் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தவறாம வர்றவர் ராவுத்தன் தான் கால்ல விழுங்க வேற கோண பயலா இருக்கான் ஓங்கால அவங்கள விழுக சொன்னாடா விழுங்க எல்லாம் வல்லவரான அல்லாஹ் உங்களுக்கு துணியா இருப்பார் என்று வேண்டிக்கிறேன் பிஸ்மில்லா நல்லா இருங்க அடுத்தா போல எல்லாம் தெரிஞ்ச மணியக்காரன் கால்ல விழுங்க நல்லா இருங்க நல்லா போனா போகுது இவன் கால்ல விழுங்க நல்லா இருங்க செக்க விட்டு உலக்க இருக்க முடியாது உலக்கி விட்டு செக்கு இருக்க முடியாது செக்கு உலக்கிய மாதிரி சேர்ந்து இருங்க கிட்டத்தட்ட எண்ணெய் தேய்ச்சு குடிச்ச எஃபெக்ட் அடுத்து யாரு நாங்க அடுத்தது நாங்க தான் போறது டெல்லி சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கங்க கொஞ்சம் நல்லா தான் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் நீதான் பண்ண 16 தெத்து சரி ஒண்ணு ரெண்டு அதோட நிறுத்து அடுத்தது தாய் மாமன் காலு எங்க அவன் பாரு அதிசயமா ஒரு பொண்ணு பெத்துட்டான் அண்ணையில இருந்தே அழுதுட்டு இருக்கான் ஏய் விழுந்தவன் விழுந்தபடி இருக்கான் வாயை திறந்து ஏதாவது சொல்லி சொல்லடா நல்லதா ரெண்டு வார்த்தை சொல்றேன் அது சரி இவ்வளவு பேர் காலில் விழணுமா ஆமா இவனுக்கு எல்லாம் பெரிய மனுஷனுங்க காலில் விழுவலைன்னா நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க இருந்தால் நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்க ரொம்ப ஜாஸ்தி பறந்துட்டாங்களே இப்ப போய் என்ன பண்றது அவ்வளவு பேர் காலில் என்னால விட முடியாது வேணும்னா நான் ஒரே இடத்துல படுத்துக்கிறேன் அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க ரெண்டும் ஒண்ணுதானே நீங்க படுங்க வாங்கப்பா வேற யார ஆசீர்வாதம் சின்ன பையன் நான் பண்ண மாட்டேன் அட சும்மா கடடா தம்பி எந்திரிப்பா பெரியவங்க எல்லாம் தீந்துட்டாங்க எந்திரி தம்பி ஆட தூங்கிட்டான் போல இருக்கு ராத்திரி பூரா குதிரை மேல போனார் இல்லையா அதான் தூங்கிட்டார் அப்ப குதிரை தூங்கி இருக்குமே போய் குத்தி கலப்ப சரி நாங்க போயிட்டு வரோம் டெல்லி போய் தூங்கிடாத சாமி வருது சாமி நல்ல சகுனமா நல்ல அடியான சட்டையை கழட்டினா தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் இவனை பாக்குறேன் சாமி அடி பல பேர் அடிச்சான் அப்பெல்லாம் நான் சாமி நினைச்சேன் இப்பதான் புரியுது இவனுக்கு எவனை பிடிக்கலையா அவனை எல்லாம் அடிக்கிறாயா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தம்பி சரி நான் புறப்படுறேன் வாங்கம்மா டிரைவர் நீ போய் பிரபாவை கூட்டி வா சரிங்க அடியாத்தி எவ்வளவு மீனுங்க எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துலதான் மீனுங்க இருக்கும் அதை பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம் இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குழந்தை இல்லாததுனால கண்ணாடி தொட்டில வளர்த்து குழம்பு வைக்கிறீங்களா ஆமாங்க சரியான பட்டிக்காடா பட்டணமா இருக்கும் போல இருக்கு ஐயா சமத்தியா மாட்டிக்கிட்டாரு
ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க ராஜா? இப்போதான். போன இடத்துல எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஐ அம் சாரி பிரபா. என்னதான் நடந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒரு சாரி போட்டு முடிச்சிடுவீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்து போச்சு. டெலிகிராம்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியல. என்ன நடந்தது சொல்லுங்க. ஊரே ஒண்ணா சேர்ந்து என்ன மயக்கி எங்க அக்கா மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கலனா எங்க ஊர் கிணறு பூரா பொணமா தான் ரொம்பி வடிங்க. பிரபா, நம்ம ரெண்டு பேரும் டெல்லி லெவல்ல பழகணும்ங்க. இந்த சம்பவத்தால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட கூடாது. என்ன நான் இவ்வளவு பெரிய சாக்கு நீ சொல்ற? உன்னால எப்படி சிரிக்க முடியுது? ராஜா, உங்களுக்கு வேணா இது சேட் நியூஸா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பழகி போன விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சரியா அமையணும்னு சொல்லுவாங்க. அப்படி சரியா அமையலன்னா மறுபடியும் இந்த உலகம் என்னத்தான் ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவனு சொல்லும். ஒரு தடவை பொட்டை அழிச்சிட்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதை வைக்கவே விட மாட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட், பிறந்தாச்சு, இனிமே சாகர வரைக்கும் வாழ்ந்துதானே ஆகும். லட்சுமி, லட்சுமி, இவங்க என் கூட வேலை பார்க்கிற பிரபா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க. நல்லா இருக்காங்க, வெரி நைஸ். வரேங்க. இந்த புள்ளைக்கு ஏற்கனவே ஒரு முறை பொண்ணு இருக்குது, அதை கட்டி வச்சிருவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நான் ஒன்று அந்த புள்ள கூட பழக விட்டுருக்க மாட்டேம்மா. ராஜா நல்லவருமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட தான் வாழணும்னு அவர் விரும்பினார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் எங்களுக்கு பாதகமாக அமைஞ்சு போச்சு. இப்பவும் சொல்கிறேம்மா, ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட போகிறதில்ல. ஏய், உனக்காகத்தான் நான் வாழறேன். நீ வாழ்கிறத பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒருத்தர் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஊரே பார்த்து சிரிக்கும்படி என் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. நீங்க நல்ல பாதாள பைரி சினிமாவுக்கு நோட்டீஸ் அடிச்ச மாதிரி ரெண்டு சைடுலயும் கருடாழ்வார் படத்தை போட்டு அடிச்சிருந்தாங்க. அதுவும் மஞ்ச கரல்ல. குடும்பம் ஆரம்பிக்கும் போதே மஞ்ச நோட்டீஸா அடைச்சே. சார, கல்யாணம் பறஞ்சா அதை விண்ணப்பம் நடந்தே காணணும். அதை ஆற கொண்டு தடுக்க கழியில. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் வரம் கொடுக்கல, எங்க ஊர்ல இருக்கிற 70 பெரிய மனுஷனுக்கு சேர்ந்து செஞ்ச சதி. அரே சார், பாத் சோடோ சாதிக்கு பார்ட்டி கப் தானே வாழ. பாத்தியா? அவனு சார், நீர் பெண்ணுக்கு பார்ட்டி எப்படி சாரோ? உங்களுக்கு இந்த மாதிரி சிநேகிதரங்கள்லாம் கூட இருக்காங்களா மாமா? அரைகுறை ஆடையை போட்டுக்கிட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியல. என்ன சொல்ற? உங்ககிட்ட பேசுறது பொம்பளை தான், கிராப் கட்டிருக்கா. லட்கி கூப்சூரத் ஹை, ஜோடி பராபர் ஹை. அச்சா அச்சா, கியா ஹுவா? ஐயோ, அட விடுங்கம்மா. மற்றும் பாருங்க. நான் தான் சொன்னேன், இது காஸ்மோபாலிட்டிக் சிட்டி, தலைநகரா, சிகரெட் பிடிப்பா, இதே பொம்பளை பிராந்தி விஸ்கி கூட அடிப்பா, சந்தர்ப்பம் கிடைச்சா கேபரே டான்ஸ் கூட ஆடுவா. அதனால அவங்கள தப்பா நினைச்ச சப்புனாப்பி போடுவேன். இப்படி எல்லாம் நடக்கும், இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு ஒண்ண கட்டி வைக்கிறான்னு சொன்னேன். கேட்டானுங்களா? எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டி வச்சுட்டானுங்க. ஒவ்வொன்றுக்கு இவளுக்கு விளக்கு கொடுக்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க நான் ஆபீஸ் போறேன்? இப்ப மட்டும் அவனுக்கு என் கையில கிடைச்சானுங்க, அபிஷேகம் பண்ணி போடுவேன்.
கரண்டி கரண்டி ஆயுர்வேதம் பிடிக்காதா? ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உன் ஒய்ஃப் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சரிங்கப்பா. ஐஸ்கிரீம் சச்சே, நேத்துக்கு டின்னர்ல இவளால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தியா? அதுக்கு நீங்க தான் காரணம். என்னது, நான் காரணமா? ஆமா, பார்ட்டி அட்டெண்ட் பண்ற பழக்க வழக்கம் இல்லாதவங்களே டின்னர்ல உட்கார வச்சது உங்க தப்புதானே? என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் பார்ட்டியே வைக்க சொன்னானுங்க. வந்தானுங்க, பார்த்தானுங்க, அவனுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, போயிட்டானுங்க. கரண்டியில சாப்பிடுறது உங்க சொசைட்டியோட கல்ச்சர், கையால சாப்பிடுறது அவங்க பண்பாடு. இதை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். என்னது புரிய வைக்கிறதா? நான் என்ன அவளுக்கு புருஷனா இல்ல எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா? ஒவ்வொன்னே புரிய வச்சிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, புரியாத ஒருத்தியை என் தலையில கட்டி வாழ்க்கை பூரா போராட வச்சுட்டாருங்களே. நாம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையலனா நமக்கு அமையறத வச்சு நாம திருப்தி அடையணும். சுத்த ஏன் இவ்வளவு நேரம்? எல்லாம் ஆபீஸ் வேலைதான். இவ்வளவு நேரம் கழிச்சு வருவேன், இன்னும் நேரம் கழிச்சு வருவேன், ரொம்ப லேட்டா கூட வருவேன், ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு கூட வருவேன். அதையெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, டெல்லி வாழ்க்கை எப்படி பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? ஆத்த காணோம், வயல காணோம், வரப்ப காணோம், தோப்ப காணோம், தரவ காணோம், என்ன ஊரோ தெரியல. உனக்காக நடு வீட்டுல வாய்க்கால வரப்பமா வெட்டி வைக்க முடியும்? எதை பார்த்தாலும் ஹிந்திலேயே வித்துட்டு போறாங்க, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஆடப்பட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ ஏன் வாங்குற? ஏதாவது வேணா பேர கட்டு சொல்ல, அவன் வாங்கி தருவான். அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விலைக்கே வாங்குறாங்க, குறைச்சு வாங்க மாட்டேங்கிறாங்க. குறைச்சுன்னா எப்படி? லொல் லொல் நாய் மாதிரியா? உன் கூட பெரிய பிரச்சனையா போச்சே. உதவிக்கு ஊர்ல இருந்து யாரையாவது கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு பார்த்தா நீங்க அதையும் வேணாங்கறீங்க. ஆமா, உங்க அப்பா பிஏ, உங்க தாத்தா எம்ஏ, கொண்டு வந்து விட்டா டெல்லி இங்கிலீஷ்லயே கலக்கி போடுவாங்க. ஐயோ, சரி டின்னர் ரெடியா? ஐயோ, சோறுமா திங்கிறது தயார் பண்ணிட்டியா? வா கொட்டிக்கலாம். ஏய், என்னடி அது, பணக்காரன் கொட்ட மாதிரி கொட்டுற? உங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சா? கோமா, சந்தோஷம்தான். இப்ப எதுக்கு நீ காலை பிடிக்கிற? உங்களுக்கு உடம்பு வலிக்கும்ல. டெல்லியில் நான் என்ன கிணறா வெட்டுறேன்? இல்ல, புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா கால அமைக்க விடணும்னு மங்களம், பாக்யம், சரோஜா, மீனா, மாலா எல்லாரும் எனக்கு சொல்லி அமிச்சாங்க. அவளுக்கு புருஷனுக்கு எல்லாம் ட்ரங்க் ரோட் இருக்கிற மரத்தை சர்க்காருக்கு தெரியாம வெட்டி தோல்லியே சுமந்துட்டு போய் விப்பானுங்க. போலீஸ பாத்துட்டா அங்கேயே போட்டு கால் தெரிக்க ஓடுவானுங்க. அவனுக்கு கால் வரைக்கும் புடிச்சு விட வேண்டியதான். நான் முழு நேரம் ஏசி ரூம் வந்துட்டு வர்றேன். எனக்கு ஒண்ணு காலெல்லாம் வலிக்காது, இந்த பழக்கம் எல்லாம் பிடிக்காது. பேச படே. ஏய், என்ன பாக்குற? இது என்ன மாமா, புள்ளி இல்லாத பூக்கோளம் போல இருக்கு. பூக்கோளமா? பூகோளம். பூக்கோளமா அப்படினா என்ன மாமா? சின்ன பசங்க எழுத தெரியாம ஸ்லேட் பலகையில கிறுக்குற மாதிரி இல்ல இருக்கு. பேஸ், இதுல உபமானம் வேறயா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உன்னை என் தலையில கட்டினானுங்க பாரு, அவனுகளை சொல்லணும்.
இது நம்ம தேசப்படம் இந்தியா மேப் நம்ம தேசப்படமா ஆமா நிசமாவா பின்ன சூட வாங்கி அடைச்சு சத்தியம் பண்ண சொல்றியா ஏ மாமா நம்ம நாட்டுல ஓடுற அத்தனை ஆறு மலையும் இந்த கோட்டுக்குள்ளே இருக்கு அப்படினா நம்ம ஊர் எங்க மாமா இருக்கு ஆமா நம்ம ஊர் ஜெனிவா உலக சமாதானத்தை பத்தி பேசுற இடம் மேப்ல அவசியம் குறிப்பிட வேண்டியதுதான் இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா ஐயோ விட மாட்டா போல் இருக்கே அநேகமா நம்ம ஊர் இந்த இடத்துல இருக்கலாம் அப்பனா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் காட்டடா முதல்ல அத செய்யமா இது வந்துட்டீனே ஆஹா ஒரு அமைப்பு பாத்தியா நமக்கு அப்படியே இருமா இவளை எதில சேக்கறது ஆஹா இப்போ எப்படி இருக்க தெரியுமா கும்பாபிஷேகம் பண்ண அங்காளம் மாதிரி இருக்கேனா இல்ல பாரத மாதா மாதிரி இருக்க பாரத மாதானா யார் மாமா பாரத மாதானா யாரா அட கடவுளே நீ ஆடுன கரகாட்டத்தையே இப்படி ரசிக்கிறாங்களே உன் பரதநாட்டியத்தை பார்த்தா எப்படி ரசிப்பாங்க எங்க ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழால எவ்வளவு பெரிய பெரிய கரகாட்டம்லாம் பாத்துர்க்கேனா ஆ டிரைவர் ஐயா நீ லட்சுமி அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க நான் ஃபாரியர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு வரேன் அர்த்தம் பாய் மாமா சாப்பிளியா வேண்டாம் மாமா நீங்க வருவீங்கடா நான் இன்னும் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன் உன்ன யார் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்க சொன்னது நான் பிரபாவோட சாப்பிட்டேன் இதுக்கு தான் என்ன முன்னாடியே போ சொல்லிட்டு நீங்க அங்கேயே தங்கிட்டீங்களா இப்போ நீ என்ன சொல்ற நான் எதுக்காக அங்க தங்கினேன்னு உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது என்னதான் பட்டிக்காடா இருந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுப்பா நீ எதை எதை நினைச்சிட்டு என்ன கலராதே பல வெளிநாட்டுக்காரங்கள வழி அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால பிரபாவோட போய் சாப்பிட்டேன் ஆமா வீட்ல உங்களுக்காக பொண்டாட்டி காத்துட்டு இருக்காளேங்கறதே மறந்துடுறீங்க தினம் இப்படி தான் லேட் ஆகுது அவ கூட சாப்பிட்டுடுறீங்க எவ கூட அதா கனவு முன்னாடி ஆடுறாளே அந்த டான்ஸ் காரி கூட என்னடி சொல்ற உள்ளூர் திருவிழாவோட சதராட்டம் பார்த்தவளுக்கு எப்படி இருக்கு புத்தி நீ எல்லாம் டெல்லியில வந்து வாழ்ற பொம்பளையா நீ இப்போ நீ வாழ்றே வாழ்க்கை அது அவளுதடி இல்லாத பொண்ணு ஊரை விட்டு கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டீங்கல்ல இருங்க இருங்க தாத்தாச்சி அம்மாச்சி வரட்டும் அவங்க கிட்ட சொல்லு ஆமா அவங்க பெரிய அசோக சக்கரவர்த்தி வந்துட்டாலும் இந்த டெல்லி அப்படியே மாத்தி போடுவானுங்க இப்ப நீ அழுகைய நிறுத்த போறியா இல்ல மறுபடியும் நான் வெளியில போகவா நீங்க ஒண்ணு போவேணும் அப்ப போய் சாப்பிட்டு வா
இங்க பாருங்க இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க லட்சுமியை கை நீட்டி அடிச்சது தப்பு பின்ன காலால எட்டி உதைக்க சொல்றியா இங்க பார் இனிமே அவள நான் எங்கயுமே கூட்டிட்டு போக மாட்டேன் பாருங்க இப்போதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க என்ன செய்ய சொல்ற லட்சுமி நகரவாசனையே தெரியாத ஒரு கிராமத்து பொண்ணு நீங்க தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அது ரொம்ப கஷ்டம் அவ மாறிறதுக்குள்ள நான் நாரி போய்டுவேன் இங்க பாருங்க நீங்க தான் அவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் இந்த ஊர் பழக்க வழக்கங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆமா அவ பெரிய லண்டன் மில்லினரோட பொண்ணு இந்தியாவோட கல்ச்சரை தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க நான் கவர்மெண்ட் கைடா இருந்து அவங்களை சுத்தி காட்டணும் எது எப்படியோ தெரியாது நாளையில இருந்து இந்த டெல்லியில இருக்கவங்க உங்களை பார்த்து அசந்து போகணும் அதுக்கு ஒரே வழிதா இருக்கு ஒரு கையில குரங்கு ஒரு கையில இவளையும் புடிச்சிட்டு போய் தெரு தெருவா வித்த காட்டுனா டெல்லி அசரும் வேற எதுக்குமே இந்த டெல்லி அசராது பாத்தியா இதா ராஷ்டிரபதி பவனம் நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிற இடம் இதுக்கு பக்கத்துல தான் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் இருக்காரு இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க கடவுளே ஏய் எதுக்கு நீ கும்பிடுற இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கனா அவங்க நமக்கு கடவுள் மாதிரி தானே மாமா என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்தியாதனமா பேசுற வா பாத்தியா இதுதான் இந்தியா கேட் அப்டினா இந்தியாவுளுடைய வாசப்படி அப்போ இந்தியால இருக்கறவங்க எல்லாம் இதுக்குள்ள தான் நுழைஞ்சு வருவாங்களா நாலா பக்கம் நுழையலாம் ஆனா இப்போ யாரையுமே நுழைய விடுறது இல்ல இப்படி தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் ஏத்து சண்டை போட்டு செத்தாங்களே அவங்க ஞாபகார்த்தமா தான் இத கட்டி வச்சிருக்காங்க கதவு இல்லையா மாமா என்னது கதவா இப்போதான் செஞ்சிட்டு இருக்காங்க எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு உன கூடி வந்து காட்றேன் போடி போடி மாட்டணும்னு காட்டணும் வாங்க மிஸ்டர் ராஜா இவ்வளவு நாளா பாரின் எடுத்து கூட்டிட்டு வந்து நிறைய புடவை வாங்கி கொடுப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பொண்ணை கூட்டிட்டு வந்து நினைக்கிறீங்களே இது என் ஒய்ஃபியா அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணுங்க நீ சந்தேகப்படாத நம்ம நாட்டோட பெருமை தெரியணுங்கிறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கல அதனால உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன் ஏன் செலவு இல்ல எல்லாம் கவர்மெண்ட் செலவு தான் இந்த சாரி செலவு பாருங்க இது காஷ்மீர் சில்க் இது மைசூர் சில்க் ஐயோ என்ன இப்படி இருக்கு எல்லாம் சாய போயிருக்கு அது இல்லையா அது பக்கத்துல அரக்கு கலர்ல சிவப்பு சீலை இருக்கு பாரு அதே எடு ஆ அந்த சீலை தான் ஹாய் மிஸ் ராஜா ஹலோ ஹவ் ஆர் யூ ஹலோ திஸ் இஸ் மை வைஃப் ஹலோ வணக்கம் வணக்கம் ஓ ஷீ இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல் பண்பாடு அது அவளா செஞ்சது நான் என்ன பண்றது ஒரு சவுளி கடைக்காரர் தினமும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தருவேன் இப்பயே வரதில்லன்னு என்ன வெச்சிட்டே கேக்குறான் ஏய் அறிவு கட்ட முண்டம் அவ ஒரு மடப்பையன் அடியே நான் டூரிஸ்ட்ல இருக்கல்ல வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணுகளுக்கு நம்ம நாட்டை மதிக்கணும்ங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது வழக்கம் ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கட்டி வைங்கடான்னு சொன்னேன் அந்த காட்டு பயலுக புரியாத இந்த கழுதை கட்டி வச்சிட்டானுங்க நல்ல எலியும் தவளையும் மாதிரி ஒன்னு தண்ணி கிழக்குது ஒன்னு மேட்டு கிழக்குது அப்போ வண்டி மாடா இருந்தாலும் உழவு மாடா இருந்தாலும் எப்ப சேர மாட்டேங்குதோ அப்பவே பிரிச்சிட வேண்டியதுதானே தேனூர் சந்தையில இருந்து ஒண்ணும் பாலூர் சந்தையில இருந்து ஒண்ணும் பிடிச்சி ஜோடி சேர்த்தம் பாத்தீங்களா அதனால ஒண்ணு சேர மாட்டேங்குது ஒண்ணு சீருது ஒண்ணு முறைக்குது புதுசா சேர்ந்த ஜோடிக்கு தானடா போ போ சரியா போயிடும் கொண்டு போய் தொழுவத்துல கட்டு சரிங்க எடுத்துக்கிட்டு போ வா நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் டெல்லி இல்ல ராஜா எப்ப வந்தீங்க ஏண்டா
ஒரு கடுதாசி கடுதாசி போடாம திடுதிப்புனு வந்து நிக்கிறீங்கள கடுதாசி போட்டு இத்தனை தேதி என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சா டெல்லியில நடக்கிற சண்டை பத்தாதுன்னு இவ வேற எவ்வரி ஹாஃப் an hour குறுக்க சண்டை போடுறா பாராளுமன்றல நடக்கிற விஷயம் எல்லாம் என்னன்னு கேக்குறா விளக்கி சொன்னா புரிய மாட்டேங்குது 16 மொழி பழகுற இடம் யாரு வந்து எந்த மொழியில என்கிட்ட பேசினாலும் ஒரே ஒரு தமிழ் மட்டும் வச்சிட்டு என் மேல சந்தேகப்படுறா ஜவுளி கடை கூட்டிட்டு போனா பெரிய ஆபீசர் சம்சாரம்னு இருக்கிற வஸ்தி சரக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியில சுத்தி காட்டினா அறிவு வருமேன்னு தாஜ்மஹால கொண்டு போய் காட்டினேன் இதுதான் தாமரபாணி பள்ளிவாசலான்னு கேக்குறா என்ன காண்டஸ்டிக்கு இவளை என்ன கட்டி வச்சீங்க இவளால டெல்லியே நாறி போச்சு ஏற்கனவே டெல்லி வாசமா இருந்ததா சரித்திர காலத்துல இருந்தே சரியில்லையா இப்ப ஏதோ பரவாயில்லைன்னு சொல்லிக்கிறாங்க தாத்தா அம்மாச்சி இப்ப இவர் சொல்லிட்டாருல என்ன பத்தி நான் சொல்றத கேளுங்க இவர் என்ன கூட்டிட்டு போனதுல இருந்து வேண்டா வெறுப்பவே பேசுறாரு இவன் சிநேகிதம் எல்லாம் டவுசர் சட்டை போட்ட பொம்பளைங்களோட என்னது அம்மாச்சி இவர் என்ன ஜாடு மாடியா பட்டி காடுன இங்கிலீஷ்ல திட்டுறாரு அவளுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாளுக அடியே அறிவு கொழுந்து அவங்க எல்லாம் என் கூட வேலை பாக்குற ஸ்டாப்புங்க அவங்க கூட போகாம வேற யார் கூட்டிட்டு போறது பாருப்பா எப்ப உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டாளோ அதுக்கு அப்புறம் ஏற்கனவே உள்ள பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும்ப்பா ஐயோ என்ன பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அது மட்டும் இல்ல தாத்தா அதுல ஒருத்தி சாங்கியால சாங்கியால வர்றா அவளோட சேர்ந்து போறவர்தான் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சுதான் வர்றாரு அவ பவுசும் அவ என்ன பாக்குற பார்வையும் ரொம்ப எனக்கு கர்ம போச்சு அதானே முத்துகருப்பா பொண்ணும் புள்ளியும் வீட்டுக்கு வந்திருக்காங்களே என்ன விஷயம் ராசு எப்படா வந்த எப்படி இருக்கு டெல்லி குடுத்தனமல்ல வியாபாரம் புரியாம பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டைய போட்டுட்டு எலி புனைமா வந்திருக்காங்க டெல்லி எப்படி இருக்கு பள்ளி எப்படி இருக்கு ஐயே அப்படி இருக்க கூடாத நல்லா வாழணும்டா வாத்தி அனுப்பிச்சோம் நம்ம ஊருக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் டெல்லில ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுல நமக்கு பெருமை ஆமாண்ட தம்பி 18 தலக்கட்டு நம்ம மேல முடிய வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாழ போறாங்கன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பாக்குதுப்பா ஊர் போய் கண்ணுக்கு நாம உசத்தியா வாழ்றோம்னு தெரியணும்டா டெல்லி என்ன சீமைக்கே போனாலும் நாம குடும்பம் சேர்ந்து வாழ்ற குடும்பம்னு நிரூபிக்கணும் நீங்க பண்ணது தப்புதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறத விட்டுட்டு ஊருக்கு கொண்டு போய் விட்டுறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த பொண்ணு கிராமத்துல போய் புரியாம என்னென்ன செய்ய போதோ அவ என்ன சொன்னாலும் சரி இனிமே நான் அவளோட வாழ மாட்டேன் நீங்க ஆம்பள வாழ மாட்டேன்னு ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா ஒரு பொண்ணு விதவையா கூட இருந்திடலாம் வாழா விட்டு மட்டும் இருக்க கூடாது பாவ லட்சுமி அந்த கிராமத்துல போய் என்ன பாடுபடுறாள் பாவம் இந்த பொண்ண நினைச்சா தாயா பரிதாபமா இருக்கு உலகார பாவி தாயில்லாத பொண்ண தாலி கட்டிட்டு இப்படி தவிக்க விட்டானே நல்லபடியா வாழ்றதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் உள்ளூர் மாப்பிள வேணாம்னு டில்லிக்கு தான் வாழ போறேன்னு போனா இல்ல அதனாலதான் இப்படி வாழாவட்டியா வந்திருக்கிறா ஏன் பாட்டி என்னவா அவனுக்கு கொண்டு விட்டுட்டு போயிட்டான் டில்லில அவனுக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கான் அதனாலதான் இவனை விரட்டி அடிச்சுட்டான் இப்படி வாழாவட்டியா வாழ்றதை விட கிணத்துலயோ குளத்திலயோ விழுந்து உசுர மாத்திக்கலாம் பக்ரி ஏ டில்லி பாபு வாங்கடா வாங்கடா ஒரே ஒரு கருப்பு பேத்தி லட்சுமி கணத்துல விழுந்துருச்சு காப்பாத்துங்கடா இறங்குங்கடா லட்சுமி நீ ஒண்ணு கவலைப்படாத அவனுக்கு கடுதாசி போட்டு டெல்லியில இருந்து அவனை வரவழைச்சு ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேட்டுடுவான் பாயி தெய்வாதீனமா லட்சுமி கணத்துல விழுகிறப்போ நீ பார்த்துட்ட காப்பாத்திட்ட யாரும் பார்க்காதப்ப விழுந்திருந்தா என் குடும்ப கௌரவம் என்னையா ஆகுறது ஊர்ல இருக்கிற அம்புட்டு கடத்துக்கும் வாய கட்டிப்புட்டா அப்புறம் எப்படி உள்ளும் வாய கட்டுறதான் கிணத்தை மூட அப்புறம் எப்படி என் தண்ணி எடுப்ப இது ஒரு யோசனையா இதை விட கிணத்துல விழுந்துடலாமே முதல்ல வாய மூடி யோ ஐயர பக்கத்துல ஆளுங்க இருந்தா உனக்கு ஒரு ஏத்தம் யோ என் பேத்தி கிணத்துல விழுந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா ஏத்த இறக்கத்தை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுறீங்களா அப்ப இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லையா ஆளுக்கு ஆளு பேசிக்கிட்டே இருக்கீங்களே
பொண்ணையும் புள்ளையும் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்க. என் பேத்தி எப்படி கலங்குறான்னு பாருங்க. ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழற? என்னமோ இவன் கையில இருந்து முட்டியை நம்மள புடுங்கிட்ட மாதிரி. ராவுத்தர் என்னான்னு சொல்றாருன்னா சொல்லையா? அவனை இங்க வரவழைக்கிறத விட பொண்ணை கூட்டிட்டு போய் டெல்லியில விடுறது நல்லது. நல்ல யோசனை. டெல்லியில விட்டுறலாம். பாருங்க ராவுத்தரண்ணே, தனியா போனா மிரட்டி மறுபடியும் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவான். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் விட்டு வர்றதா நல்லது சொல்லிவிட்டேன். நூத்துல ஒரு வார்த்தை பாயே. கரும்பு வித்த பணம் கத்த கத்தையா வச்சிருக்கிறேன். எல்லாம் டெல்லிக்கு புறப்பட வேண்டியதுதான். இருங்க, அவசரப்படுறீங்க. இத்துணு உண்டு விஷயத்துக்காக நாம எல்லாரும் டெல்லிக்கு போகணுமா? யோசனை பண்ணுங்க. பக்கித்தனமா பேசப்படாது. என்னது? பணமா? பாசமான்றியா? இல்ல பேத்தியான்னு. பேத்தின்ற. அப்ப எல்லாரும் புறப்படுவோன்றேன். நான் டெல்லிக்கு வருவேன். இப்படியவா? நேரமா தச்சு தருவையா? டேய், டெல்லின்னு விளையாட்டு? யோ, டெல்லியில தான் எல்லா விளையாட்டும் நடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சின்ன உள்ள பார்த்து லட்சுமி அக்காவை சேர்த்து வைக்கணும். நீங்க கூட்டிட்டு போகல, நான் திருட்டு ரயிலேறி வந்துருவேன். இவன் யாரா சுத்த கேட பயலா இருக்கான்? திருட்டு ரயிலாவது குருட்டு ரயிலாவது நான் கூட்டு போறேன்டா. அப்பா, என்னையும் டெல்லிக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா கூட டெல்லிக்கு போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு ஒழுங்கா வந்து சேரு. ஏமாவும் டெல்லிக்கு போறான்னு நினைக்கும் போது அப்படியே எனக்கு புல்லரிக்குது. அட, இவன் ஒருத்த புல்லரிக்குது பல்லரிக்குதுன்னு. டெல்லிக்கு எதுல போய் தொலைகிறதுன்னு முடிவு பண்ணுங்கப்பா. கப்பல்ல தான். மட்டும்தான் மாப்பிள்ள உள்ளூர்ல பாக்கறீங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு பாருங்க. கோவிச்சுக்காத ஜெயபாலே, அதாவது பிராப்தம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும். நீ மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு எங்க எல்லாத்தையும் டெல்லிக்கு ஏத்து. ஏத்தி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், டெல்லிக்கு போகும்போது இப்படி எல்லாம் வரக்கூடாது. டெல்லிக்கு போறதுன்னா சும்மாவா இருக்கு? ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. அப்ப டெல்லிக்கு எப்படி போகணும்ன்ற? சரிடா, எப்படி மாத்திக்கணுங்கறியா அப்படி மாத்திக்கிறோம். அடேங்கப்பா, கீழே இருந்து பார்த்தா இம்மா தூண்டு கையளவு தெரியுது. எது? பிளேனியா? ஆஹா, உள்ள ஏறி பார்த்தா எவ்வளவு பெரிய இடம், எத்தனை ஆளு, எவ்வளவு மூட்டை முடிச்சு வைக்கலாம் போல இருக்கு. அதானே, மூட்டை முடிச்ச விடுங்க. எனக்கு என்னமோ செத்து பொழைச்ச மாதிரி இருக்குது. ஆமா, ஆகாசத்துல என்ன வேகமா ஓட்டுறான் அவன். ஏன் பாய், மேல ரோடு போடலையே, எப்படி டெல்லி வந்து இறங்குச்சு? அறிவு இருக்குதா உனக்கு? கீழே இருந்து சிவப்பு கூடிய ஆட்னா அதை பார்த்துட்டு அவன் இறங்கிட்டான். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். அட விடுங்க ஐயா, தப்பிச்சோம் புழைச்சோன்னு மேற்கொண்டாக வேண்டிய காரியத்துக்கு கவனிப்பீங்க. நான் எங்க மாமா கூட வந்தப்போ ஒரு கார் வந்து எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வீடு வந்தது. என்னது? ரொம்ப தூரம் போறதுக்கு அப்புறம் தான் வீடு வந்ததா? ஆமா, அவன் தான் நம்ம கூட வரலையடி. அவனுக்கு தெரியாம தானே வந்திருக்கான். மாம இல்லாம அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியாது அவனால. அந்த கார்ல ஏறி ரொம்ப தூரம் போனா தானே வீடே வரும். அவ்வளவு தாண்டா முடிஞ்சு போச்சு. எது? டெல்லியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கொப்பன் தன்னானே, இதை ஏன் நீ ஊர்லயே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. என்னத்த கேக்கல? இப்ப என்னங்க பண்றது? லட்சுமி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, எந்த பக்கமா போனீங்க? அதுவா மச்சி, முதல்ல வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் நவா மரமா வரும், அப்புறம் வேப்ப மரமா வரும், அதுக்கப்புறம் திரும்பி நவா மரமா வரும், அதுக்கப்புறம் மாமா வீடு வரும். அடச்சா, அட்ரஸ் கேட்டா மரம் மரமா சொல்லிக்கிட்டு. அட, ஏண்டா நீங்களும் மரமா நின்னுக்கிட்டு வந்து தொலைக்கடா. எங்கெங்க போறது? நான் சின்னவங்களை பார்த்துட்டு டெல்லியில தாஜ்மஹால் பார்க்க போனோம். அறிவு கேட்ட முண்டோ, டெல்லியில எதுரா தாஜ்மஹால், பாம்பேல இருக்கு. சும்மா இருங்க ஐயா. லட்சுமி, நல்லா பாத்து சொல்லுமா, நீ சொன்ன வேப்ப மரம் நவா மரம் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் வீடு வரலையே. இது அந்த இடம் இல்லாமச்சி, இன்னும் ரொம்ப தூரம் போனோம். ஐயா, சரி நடந்து போயிட்டே இருப்போம். எதிரில ஒருவேளை அவர் வராமலா போயிடுவாரு. ஒரு நாளா இவ்வளவு பெரிய ஊர்ல அவளை எங்கடா போய் தேடுறது? நடந்தே முடியுமா? அப்படியே வந்தாலும் அவன் ஏண்டா நடந்து வரா, கார்ல வருவா, குருட்டு திறமை இல்லையா சொல்லிட்டு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி எப்படி எப்படி? நாம எல்லாரும் சப்ஜாடா திரும்பி ஊருக்கு போய் அவன் விலாசத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா டிக்கெட்டுக்கு கொப்பனா குளமா துட்டு. ஏய் ராவுத்தா,
அன்னைக்கு என்னடாண்ணா ஊர்ல கிணத்துவாய மூடணுன்ற இன்னைக்கு என்னடாண்ணா எல்லாரும் திரும்பி போய் அட்ரஸ் எடுத்துட்டு வரணும் எனக்கு வர்ற கோபத்துல நடு ரோட்ல குளிய தோண்டி உன்னை நட்டு புடுவேன் வாயில வரல வெட்டி புடுத வெட்டி ஆமா முடியல எங்க வீடு வந்துருச்சா வீடு வரல இந்த இடம்லாம் மாமா எனக்கு சுத்தி காட்டுச்சு ஆமாண்டே சுத்தி காட்டுனதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மத்ததெல்லாம் மறந்துரு இவளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குதிரையில அந்த ஓட்ட ஓடானே இப்பதான் புரியுது எதுக்குன்னு லட்சுமி கடல எங்க இருக்கு ஆமாண்டே நீ குளிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கடலுக்கு ஏறா மடையா இவ ஒருத்தி விளங்காதவளா வந்து சேர்ந்திருக்கா நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா நம்ம ஊர் ஆளு பேர் ராஜா டெல்லியில பெரிய ஆளா இருக்கிறாரு அட்ரஸ் தெரியுங்களா உங்களுக்கு நைமாலும் நைன் நைன் நம்ம ஊர்ல நெய்யும் பாலும் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த ஊர்ல மாலும்னா பாலும் அப்படித்தான் இருக்கும் ஐயா நாங்க தெக்குசிபில இருந்து வரோம் எங்க சொந்தக்கார ராசா இருக்காரு அவர் விளாசத்தை கேட்டு சொல்றீங்களா लेफ्ट में जाकर बिला आएगा बिला के लेफ्ट में मंदिर है मंदिर के लेफ्ट है ना लेफ्ट में जगह है अच्छा बच्चा समझे अच्छा बच्चा ஏண்டா டேய் அவர் என்ன சொல்லிட்டு போறாரு ஆச்சா ஆச்சான்ற ஏதோ இந்தியில சொல்லிட்டு போறாங்க இந்தியில சொல்லிட்டு போனாருன்றா எனக்கும் தெரியுமே என்ன சொன்னாரு எனக்கு என்ன தெரியும் ஏண்டா இப்ப அச்சா அச்சான்னே இதுக்கு தான் டெல்லிக்கு வரும்போது ஒரு தெலுங்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வரணும் எல்லாம் மரமண்டையில குடிச்சு வந்தா இப்படிதான் இருக்கும் அட்டிங்கோ ஐயா 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 எங்க ஊருக்கார ராஜான்னு பேரு பெரிய வேலையில இருக்கான் தயவு செஞ்சு அவன் விலாசத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா என்னது விலாசம் கேட்டா பிச்சைக்காரன் நினைச்ச காசு போடுங்க நான் பிச்சைக்காரனா என் தலை எழுத்து பாத்தியா விலாசம் கேட்க போனா பிச்சைக்காரன் நடிச்சு காசு போடுறான் அவன் டேய் என்ன யாரும் நினைச்ச 40 வேலி நடிச்சு சொந்தக்காரன்டா என்ன வந்து வந்தல டேய் ஏண்டா அவனை ஏன் திட்டுற நம்ம ஊர்ல இருக்கிற செவர் பூரா இந்தி ஒளியணும் இந்தி ஒளியணும்னு எழுதி வைக்கிறீங்க அப்படி எழுதுறவனுல ஊரோட இருந்துறணும் எழுதியும் வைக்கணும் டெல்லியும் பார்க்கணும் அப்படினா பிச்சை தான் கிடைக்கும் வாங்கிட்டு பேசாம வா நீ கவலையப்படாதடா இதே ஆள் நம்ம ஊருக்கு வந்தானா இந்த காசை பிச்சைய போட்டுருவான் நேரண்டா என்னங்க அங்க பாத்தீங்களா நம்ம ஐயாவுக்கு இந்த ஊர்ல செல வச்சிருக்காங்க எல்லாரும் கும்பிடுங்கப்பா இவர் மாத்திர உசுரோட இருந்திருந்தா நமக்கு நல்ல வழிய காட்டி இருப்பாரு இப்படி அலைய வேண்டியது இல்ல வாங்க இதுதான சும்மா மசூதி முஸ்லிம்களுக்கு முக்கியமான கோயில் கும்பிட்டுக்கங்க நமக்கு ஜாதி மத வேறுபாடு கிடையாது எல்லா கடவுளும் ஒண்ணுதான் இதுதான் காந்திஜி சமாதி பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் பெத்த மாவன் இப்படி நாய் மாதிரி அலைய வச்சுட்டானே என்னங்க எங்க அந்த சின்ன பையல காணா பேசிட்டு இருக்காம தேடுங்கய்யா அவங்க அப்ப சாமியாடி ஊரையே அடிச்சிட்டு இருந்தான் இப்ப புள்ளைய காணனா ஊரையே மொத்தமா கொளுத்திடுவான் பாத்தீங்களாயா நமக்கு முன்னால ஒரு கும்பல் நம்ம மாதிரியா அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு கடைசியில சிலையாயிட்டு இருக்கிறாங்க நாமளும் வேற ஒரு ரோட்ல இப்படி சிலையா நிக்க வேண்டியது பாவிகளா ஏண்டா விவரம் தெரியாம வளர்றீங்க முன்னால போறது யாரு தெரியுமா யாரு மகாத்மா காந்திடா பாத யாத்திரை போறாரு நாம மட்டும் என்ன கார்லயா போறோம் பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கோம் அட புரியாதவனே அவர் நாடே நல்லா இருக்கணும்னு பாத யாத்திரை போனாரு நாம வீடே தெரியாமல பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு வித்தியாசம் அவர் பின்னால தொண்டர்கள் எல்லாம் போனாங்க என் பின்னால குண்டர்களா வர்றீங்க எங்க எங்க ஆளுங்க கும்பல அந்த பக்கம் போனாங்களா கும்ப மேல ஹரித்வார் ஜாவ் கும்பகோணம் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு கும்பகோணம் எங்க அங்க பாத்தீங்களா அந்த கரும்பைய தொப்பிய கழட்டிட்டு பீடிய குடிச்சிட்டு நிக்கிறான் வா அவனே
போடுங்க ரெண்டவனே போடுங்க. ஏண்டா மரியாதை கேட்ட நாயே போடுங்க. இன்னொரு டெல்லியில வந்துமா பீடி. ஐயோ அடி பாவி எல்லால உண்டால வந்தது. இவர் வேற ஆளு. நீ தெரியாம சொல்லிட்டங்க அவர்ட்ட சொல்லுங்க. வந்துங்க மட்ராஸ் வர. ஜா ஜா என்னங்க சொல்லிட்டு போறாரு? நான் வந்து போறேன். अड्रस्टिड़वा இங்க இருந்து அது செய்யாத இது செய்யாத நோயி நோயி நார்த்துக்கிட்டே இருப்பான். அவனி சேர்த்து அனுப்பிட்டேன். பாவம் இன்னேரம் டெல்லியில என்ன பாடுபடுறாங்களோ. அப்பா சாப்பிட்டாச்சு. என்ன பண்றது? ஏண்டா ராவுதா ஏன் தயங்கி தயங்கி வர? சீக்கிரம் வந்து தொலைய. நீங்க ரோடு கண்ட இடங்கள எல்லாம் போயிட்டே இருப்பீங்க. வேற என்ன பண்றேன்னால போங்க. நான் பின்னால வரேன். பாய் இப்படி ஓடறாரு. ஓடட்டும் போ சாப்பிட்டறல. ஆ இன்ன ராவுத ஓடிட்டே இருக்கறான். டெல்லி அவங்க ஆளுங்க ஆண்ட பழைய ஊரியா அதான் ஓடி ஓடி பாக்குறான். ஓஹோ அந்த ஞாபகத்தலையா? வேற என்ன? சரி சரி வரட்டும். अरे इधर क्या करने आया? जाओ जाओ जाओ. मुझे ओने ले. अरे जाओ ना. ओने ले. जाने ये क्या परेशानी है? என்னது நம்ம ஊர் மரத்துல ஒரு ஆளு தான் இருப்பான். இங்க என்னடா ரெவண்ட் ஆளா இருக்கறானோ? பயத்தை இப்படி கலக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க இருக்காங்கற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு. ஐயா ஐயா நமஸ்கார். என் கூட வந்த கூட்டாளிகள் அங்க இருக்கறாங்க. நான் செஞ்ச தப்புதான். போய் ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்துறேன். வந்துருவேன். ஜல்தி வாபஸ் ஆனா உத்தோசே அட்ரஸ் விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? இங்க எல்லாம் நிக்க கூடாதாம். ஓட சொல்றாங்க. அடியாத்தியா சும்மா சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சி திரியறோம் இல்ல? அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் ஓட சொல்றாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ஓ டேரோ 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 ஹரோ ஹரோ ஹரோ
மாப்பிளையர் கண்டுபிடிச்சா என் பழனிக்கு காவடிய தூக்கி வருவோம். भगवान की भंडार से कोई भी जाए ना खाली हाथ इस दरबार से, इस दरबार से। மரத்தடியா அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க, நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு. இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா ஐயா? முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு, அதுக்கு அப்புறம் தான் தெருவெல்லாம் கலக்குச்சு. ஸ்டாப் இட். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு. சுமாரா, இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? டெல்லியில ஒரு புதுவிதமான கொள்ளை கூட்டம் புகுந்திருக்குன்னு ரிக்கார்டில் பதிவாயிடுச்சு. அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரியே வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க. பொம்பளைங்க நீங்களும் ஓடி இருக்கீங்க. சரி, நாங்க ஓடணும், போலீஸ் எங்களை துரத்துச்சு. சும்மா நிக்கிறவங்க ஏன் எங்க கூட ஓடி ஆடணும்? இந்த ஊர்ல எந்நேரமும் பயந்துகிட்டு பாக்க போல இருக்கு.
எங்க எல்லாரையும் எங்கேயோ கூட்டின்னு போய் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் டசு புசுன்னு பேசினா. உங்ககிட்ட இருந்து சேதி வந்துச்சு போல இருக்க. அவங்க பயந்து போய் எங்களை கார்ல ஏத்திட்டு எங்கேயோ கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நீ சொல்லி எங்களை கொண்டு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த ஊருக்கு எதுக்காக நீங்க வந்தீங்க? என்ன தம்பி இப்படி கேக்குற? எங்க நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சுப்பா. உன் பொண்டாட்டி லட்சுமி மறுபடியும் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாப்பா. இது என்ன நெஞ்சில் அடக்கக்கூடிய விஷயமா? இவதான் தண்ணியை பார்த்தா பொத்து பொத்துன்னு விழுவாளே. செத்து தொலைஞ்சிட்டான்னு எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஏய், இந்த பிர்கா போட்டு அடர வெள்ளை இங்க வச்சுக்காரு. பக்கத்துல மந்திரிங்க வீடு இருக்கு, சீஃப் செக்ரட்டரி இருக்காரு. என்னடா இது? நாடு விட்டு நாடு வந்திருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? ஏன் அழுகிறான்? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பொண்ணை பத்த அப்பனே வாய பிடிச்சு அமுக்கிறா. இவன் சரிப்பட மாட்டாயா? எல்லாரும் துண்ட விரிச்சு படுங்க. ஓ, எதுக்கு துண்ட விரிக்கிறீங்க? அடுக்குதான். ஏய், இங்க யாராவது படுத்தீங்க சுட்டுருவேன். சுடு சுடு. என்ன டெல்லிக்கு புதுசா? அதான் தினம் சுடுறீங்களா? டேய் படுங்கடா. டேய் தூங்கி ரெண்டு நாளாச்சு. யோ பாய், தள்ளிபடியா. தம்பி, எல்லாருமே சாஞ்சிட்டாங்கப்பா. நீ நினைச்சா தான் எழுப்ப முடியும். என்னங்க இது? யார் இவங்க எல்லாம்? ஏன் இங்க வந்து படுத்துறாங்க? டா, இவங்க தான் என்ன பெத்தவங்க. இவங்க எல்லாம் எங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்க. இவளை நான் ஏத்துக்கலனா இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்களாம். ஐயே, எல்லாரும் எந்திரீங்க. அவரை தேடிட்டு பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வருவாங்க. நீங்க இப்படி படுத்துறீங்கனா அவருக்கு அவமானம் இல்ல? லட்சுமி, சௌக்கியமாமா. ஏ லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? அதான் ஊர்லயே சொன்னேனே, தினமும் அவர் கூட சுத்திட்டு அலைவான்னு. அவதான் இவ. அவளா இவ? ஏமா, எங்க பொண்ணு வாழா வெட்டியா ஊர் திரும்பினதுக்கு நீதான் காரணமா? இந்த பாரு, எங்க பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. நாங்கெல்லாம் சும்மா விட மாட்டோம். என்னை பத்தி தவறான முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. நானும் ஒரு பொண்ணுதான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? லக்ஷ்மி தான் ஏதோ புரியாம சொல்லிட்டா. நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்களே. லக்ஷ்மி தான் இவரோட வாழ போறா. என்னங்கடா இது? உப்பு உரப்பே இல்ல. ஊர்கா இருக்குல்ல, எடுத்து நக்கிக்க. இங்க கொஞ்சம் வையா. ஏண்டா பொண்ண என் மகனோட சேர்த்து வைக்க வந்தீங்களா? இப்படி திங்க வந்தீங்களா? பசி சேர்த்து வச்சிருக்கல. என்னங்க ராவுதா, சாப்பாடு போறதுக்கு முந்தைய அழுகுற, போட்டதுக்கு அப்புறம் அழுகுறியா? என்னங்க இப்படி உரைக்குது? தண்ணி தான் பக்கத்துல வச்சிருக்க, ஊத்த. பக்கத்துல பாயசம் போடுங்க. டேய், உனக்கு பாயசம் வேணும்னா கேட்டு வாங்கிக்க. ஏன் இந்த பக்கம் நீட்டுற கைய? டேய், முழுசா சோத்த பார்த்து ஒரு நாளாச்சு. இன்னைக்காவது நிம்மதியா திங்க விட, திருடாத. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாமா. நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே. சாப்பாடா முக்கியம். என் பிள்ளைங்க ரெண்டும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதானே எனக்கும் மனசு கவலை தாங்கல. போய் பாயசம் ஊத்துங்கப்பா. கிறுக்கு போயல, சோத்த தின்னதுக்கு அப்புறம் தானடா பாயாசம் போடுவாங்க. கையில ஊத்து சொல்லுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஆசைப்படுறான் இல்ல? ஊத்துற. இவன் ஆசைப்படுறதெல்லாம் ஊத்து. பாவி, என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே. என்னால முடியலையே. ஆட அடிச்சு பிரியாணி கிரியாணி போட மாட்டாங்க? என் மகளை நினைச்சாதோ எனக்கு கவலையா இருக்கு. இந்த லட்சுமி, நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையே, நல்ல பொண்ணாவில இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியாத அம்மாச்சி, நீ சரியான பட்டிக்காடு. நான் பட்டிக்காடா? சரிதான். விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா. அம்மா பிரபா, எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ண வாழ வச்சிருமா. ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ண வாழ வைக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு. அதாம்மா எங்களுக்கு வேணும். டே தம்பி, வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா, அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. அவன் சொல்ல மாட்டாயா? சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது. நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, நானும் என் பொண்டாட்டி எங்கேயாவது விழுந்து சாவுறோம். இது பாருங்க, நீங்க ஒண்ணு யோசனை பண்ண வேணாம். லக்ஷ்மியை உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். இப்ப அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்புவீங்க. சரி. சரி,
இப்போ ஏத்துக்கறேன். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும். இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன். இந்த வார லட்சுமி எதுக்கு எடுத்தாலும் கணத்தை தேடி ஓடாம அவனோட ஒத்துமையா வாழு. ஆமாமா தாத்தா சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்க. அவன் ஆம்பளம்மா அவன் கூட சரிக்கு சரி வாயாடாம அவன் சொன்னபடி கேளு. அதானே செக்க விட்டு உலக்கிய பிரிக்க முடியாது. உலக்கிய விட்டு செக்க பிரிக்க முடியாது. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். லட்சுமி கல்லெண்டாலும் புரிச்சேன் புல்லெண்டாலும் புரிச்சேன் கொள்ளெண்டாலும் புரிச்சேன் புரிச்சென்றாலும் இவன் என்னடா சொல்றான். அது ஒண்ணு இல்லைங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு பழமொழி இருக்குல்ல அத சொல்லணும்னு ஆசை நெஞ்சில இருக்குது வாயில வரமாட்டேன். வரலன்னா விட்டுற வேண்டியதானடா. ஏய் இங்க வந்த நினைச்ச என்ன ஊதலியேன்னு அடடா வாய அவ வாயடா. சரி சரி எல்லாரும் ஊருக்கு புறப்படுங்க. என்னது என்ன விளையாடுறீங்களா? அவர் ஆபீஸ் போயிட்டா லட்சுமி யார் பாத்துக்கிருவா? டேய் போடா ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா கார் வேணலா இருக்கு எடுத்து போய் பாருங்க. வேண்டாப்பா லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததனால இந்த டெல்லியில இருக்கிற ஒவ்வொரு தெருவையும் ரெவ்வண்டு வாட்டி பாத்துட்டோம். எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியாது. டெல்லியே மனப்பாடு ஆயிப்போச்சு. அறுவடை நேரம் நாங்க ஊருக்கு போறோம். என்ன டெல்லி பிரயாணம்லாம் எப்படி இருக்குது? ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்க்காம நாங்க என்ன டெல்லியில அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டா இருந்தோம். டேய் குத்தூசு டெல்லிக்கு நாங்க போனோமா லட்சுமி கரெக்டா அட்ரஸ் சொல்லிச்சு. லட்சுமியை கொண்டு போய் பைய வீட்டுல விட்டு வந்துட்டோம். அதான் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். மணியக்காரரு டெல்லியில யார்ட்டையாவது பேசுனீங்களா? அங்க என்ன நடந்துச்சு? டெல்லியில மணியக்காருக்கு ஏக மரியாதை. அது என்னன்னா டெல்லியில இவர் ஒரு ஆளுகிட்ட இப்படி கைய நீட்டி எத்தல போடுறியா? என்ன என்னமோ ரகசியம் பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. டெல்லி பெரிய தலைநகரம் இல்லையா, சில விஷயங்களை ரகசியமா தான் வச்சுக்கணும்னு உள்ள பேசிக்கிறோம். அப்படிதானே? ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னொரு தடவை சந்தேகம்னா அறுவாளாலே வெட்டுவேன். இருடா மிச்சத்தை கேட்டு வெட்டுவான். என்னடா சந்தேகம்? அவ்வளவு பெரிய ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி கரெக்டா வந்து சேர்ந்தீங்க? ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட்டாவே இருக்கு. பாரதேசி ஒப்ப அப்படியே ஓஞ்சு போயிடுமா? ஊதாரித்தனமா ஊரை சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தியா? நீ செஞ்சதுல பாதியாவது செய்ய வேணாமா? சரி பெரிய பண்ண டெல்லியில போய் என்னென்ன பாத்தீங்க? இவன் யாரா சுத்த கேடையனா இருக்கிறான்? டெல்லியே பார்த்தான்டா, டெல்லிக்கு உள்ள போய் என்ன பாத்தியா? இல்ல எங்க சின்ன பையன் சொன்னது வேற மாதிரி இல்ல இருந்தது. சமாளி சாமி ஆடுற மாதிரியே வாயிலே அடிச்சுக்கிறிய. டெல்லி விஷயம் தானே? எல்லாரும் வேலைக்கு போங்க, நாளைக்கு வாங்க. தவண முறையில சொல்றேன், போங்க போங்க. ஹலோ வாசன் பேசுறேன் சார். இன்னைக்கு சாப்பாடு இங்கே அனுப்ப வேண்டாம், நான் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி கிட்ட ஃபோனை கொடு. அம்மா ஐயா பேசுறாரு. லட்சுமி என் ஃப்ரெண்டு வெள்ளக்காரன் ஒருத்தன், நம்ம வீட்டில் மீன் குழம்பு சாப்பிடணுமா, சமைக்கிறியா? சமைச்சிட்ட போச்சு. நான் மாட்டேன் நான் சொன்னேன். ஆமா நம்ம கண்ணாடி தொட்டியில கலர் கலரா சின்ன சின்னதா மீன் இருக்கே, அதை பிடிச்சி குழம்பு வச்சுட்டா? ஹே என்னது அதெல்லாம் அழகுக்காக வளர்க்கறது, கொண்டுடாத. மீன் எல்லாம் அழகுக்காக வளர்ப்பாங்க, நம்ம ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் திங்கிறதுக்கு தான். ஹே சொல்றது செய், பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு போய் மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளக்கார ஃப்ரெண்டு, அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவர், இப்ப பேரனும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். சரி போன வாசம் கிட்ட கூட. ஹலோ சார். டேய் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனை வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கொடு. போன சிவராஜ் கிட்ட கொடு. சரி சார். சிவராஜ் ஹலோ. டேய் இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலையை லட்சுமி கிட்ட விட்டுரு. சரிங்க சார். அரைச்சி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும், அதுக்கு அம்மிக்கல் இல்ல சார். அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார். இன்னும் அரை மணி நேரத்துல வரணும்னு சொல்லு. அம்மா அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம். சரி Come on. Very sweet and frosting smoother. Sweet enna then mar irukku. Ulla vandu saaptu paare. Innikku na saapda poradhukku alave illa. Mudinja neeye oru vettu vettu. Lakshmi? Lakshmi? She's my wife. Ivan vandha your friend Johnson. Nice to meet you. Vankam. Meen kulambu ready ah? Meen kulambu. Fish. Fish curry. Fish fish alaira seekira podu. Va va vaada va. Hmm.
அவனுக்கு கொஞ்சம் கையில் வந்துரு. ஓ ஜான்சன் பீட். எஸ் எஸ் யா யா திஸ் யா திஸ் வெரி யா வெரி டெலிஷியஸ் ஃபுட். எஸ் மிஸ் யா ஐ அம் ஈட்டிங் ஆன். ஹ்ம் ஈட். ஓ தேங்க் யூ. ஹ்ம் என்ன காரத்தை தாங்க முடியல. வரல வரல. Every day you take chili? எப்படி இந்த உரப்ப நீங்க தாங்குறீங்கன்னு கேக்குறான். உங்க ஆளுங்க 300 வருஷமா எங்க நாட்டை ஆண்டிட்டு இருந்தாங்க. அதையே நாங்க தாங்கிட்டோம். இந்த 50 முளகாய் உங்களால தாங்க முடியாதா? எதையும் தாங்கும் இதயம் உண்டு எங்களுக்கு. Excuse me. Excuse. Yeah, ice. Oh. Bathroom. Outside. Bathroom. டேய் பாத்ரூம் காட்டிடுறே உங்களுக்கு. Yeah. எங்க ஓடுறாரு? இந்த வெள்ளக்காரன் எங்க போறாரு? பாத்ரூம்ல போய் தண்ணிக்குள்ள போறான். 50 மிளகாய்க்கு எப்படி ஆவுன்னு கத்துறாரே. நம்ம ஊர் மாதிரி 1/2 கிலோ மிளகாய் வச்சு அரைச்சிருந்தா எப்படி ஆயிருப்பாரு? சாம்பல் ஆகிருப்பான். கொஞ்சம் சாம்பல் யமுனையில கரைச்சிட்டு மிச்ச சாம்பல் லண்டனுக்கு அனுப்புனா அவங்க தேம்ஸ் நதியில கரைச்சிடுவாங்க. அடடடடா லட்சுமி, முதோ முதல்ல நம்ம நாட்டை பிடிக்க ராபர்ட் கிளை வந்தானே, அப்ப நீ இல்லாம போயிட்டியே. இருந்திருந்த மட்டும் என்னவா? 1/2 கிலோ மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு ஊத்தி இருந்தா அவன் அப்பவே போயிருப்பான். சிதம்பரம் உள்ள செக் எடுக்க வேண்டியது இல்ல, கட்டபொம்மனை தூக்கல போட வேண்டியது இல்ல, மகாத்மா காந்திக்கு வேலையே இல்ல. The state government will favorably consider the question of granting pension to its employees who resign from the services. கரெக்டா? பரவாயில்லையே. உனக்கு நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் படித்து இவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. சரி, இப்ப சீதாங்கிற பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி பிரசன்டன்ஸ்ல சொல்ல அம்மா எப்போ வெளில போயிட்டாங்க சார்?
என்னடா சொல்லிட்டு போனா? ஐயா வந்தா சாப்பிட சொல்லுங்க, என் புரோகிராம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நாங்க முன்ன பின்ன என்ன? பின் தூங்கி முன்னேடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அதெல்லாம் மொத மொத வந்தாங்களே அந்த லட்சுமி அம்மா, அவங்க தான் பின் தூங்கி முன்னேடுவாங்க. இப்ப உள்ள மாடல் லட்சுமி அம்மா முன் தூங்கி பின் எழுவாங்க. பின் என்ன அப்படி இப்படி பின் இல்லங்க, ரொம்ப பின். லட்சுமி லட்சுமி சாப்பிடல, உனக்காக வெயிட்டிங். நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் சாப்பிடல, உங்களை சாப்பிட சொல்லி. நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோக்கல சாப்பிட்டேன். லட்சுமி லேடிஸ் கிளப்ல மீட்டிங் இருக்கான் இன்னைக்கு, அவங்க தான் பேசுறாங்களாம், போயிட்டாங்க, சாப்பிட வர மாட்டாங்களாம், உங்களை சாப்பிட சொன்னாங்க. சார் டின்னர் எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம். என்னையா முத்துகருப்பா, லட்சுமி ஏதோ படலாம் புடிச்சு அனுப்பி இருக்காமல்ல, அது என்னான்னு எங்களுக்கு காட்டக்கூடாதா? அதானே அலமேலு, என்னங்க டெல்லியில இருந்து வந்தது போட்டோ, அதை கொண்டாந்து இவங்களுக்கு எல்லாம் காட்டு. டெல்லியில இருந்துனா ஜாங்கிர் போட்டோவா? ஜாங்கிர் போட்டோ இந்தாங்க. கொண்டா கொண்டா, எல்லா பையனும் பார்த்துட்டு அசர போறாதுங்க. கலரு நம்ம லட்சுமி அதானே, ஆளே அடியோட மாறி போயிருக்குதே. பையன்கிட்ட காட்டுறேன், பாக்குற பார்வையில கலர் கரைஞ்சிட போகுது. என்னது சப்ஜாடா ஜடையெல்லாம் மாறி வெள்ளக்காரி மாதிரி இருக்குது. சாத்திரனே அந்த ஊர்ல வாழ்றதுக்கு இப்படித்தான் இருக்கணும். ராஜாவோட ஒருத்தி வந்தாலே ஞாபகம் இருக்கா? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்தி போடுறேன்னால மாத்தி விட்டான். அசல் டெல்லி பொண்ணாவே மாறிடுச்சுப்பா. அதானே இனிமே அவன் வரானோ இல்லையோ, இது வரவே வராது. இதாயா அவங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். டேய் சிவராஜ் சார், இந்த வீட்ல இருந்து யாரு வெளியே போனாலும் எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போக சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரசங்கத்தனை வேண்டாம். Will you please tell me which is India Gate? What you're seeing is India Gate. You know, this is built for the memory of the people who sacrificed their lives during the World War. Uh-huh, uh-huh. And you can see their names engraved on the stones. சார் எங்கடா லட்சுமி? அம்மா வண்டிய அவங்களே ஓட்டிட்டு போயிட்டாங்க சார். அவங்களோட பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் இது வரைக்கும் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாராம். இப்ப இவங்களை பாக்குறதுக்காக ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாராம். அவரோட ஹோட்டல் அசோகாவில் சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார். Thank you.
சார் தலகாணி தூக்கி தலையணி விளையாடி இருக்கீங்க அது என் இஷ்டம் இது என் வீடு என் தலகாணி நான் என்ன வேணாலும் செய்வேன் தலகாணி பிப்ப பஞ்செல்லாம் காத்துல பறக்க விடுவேன் சாருக்கு ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்கா ஆமாண்ணா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் ஈவினிங் உங்க ஹோட்டல்ல வந்து மீட் பண்றேன் ஓகே லட்சுமி இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அலஞ்சிட்டு வரியே எங்கடி போயிட்டு வர வாட் பக்கி பக்ரி பக்ரி சாமின் இருக்கு பக்ரி பண்டிகைனலா இருக்கு இது என்ன பக்கி அர்த்தமே இல்லாத குருட்டுத்தனமான ஒரு பேரு ஹே ஸ்டாப் இட் ராத்திரி எல்லாம் எங்கடி சுத்திட்டு வர மிஸ்டர் மைக்கேல கூட்டிட்டு தாஜ்மஹாலை பாத்துட்டு வரேன் யாரை கேட்டுட்டு தாஜ்மஹால் பார்க்க போறேன் தாஜ்மஹால் பார்க்கிறதுக்கு யாரை கேட்கணும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் என்னடி ஜோக் அடிக்கறியா ஏ நீங்க தான் ஜோக் அடிப்பீங்களா நான் அடிச்சா ஏத்துக்க மாட்டீங்களா ஏய் கண்ட கண்ட நாய் எல்லாம் தான் ஜோக் அடிக்குது ஏத்துக்கிறது ஏத்துக்காது பொது விஷயம் நீ தாஜ்மஹால் பகல்ல காட்டி வர வேண்டியதானே ராத்திரி என்னடி பண்ண மிஸ்டர் மைக்கேல் பகல்ல தாஜ்மஹாலை பார்த்துட்டு ராத்திரில ஃபுல் மூன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு காட்னே ஒரு ஃபாரினர் கேட்கும்போது காட்ட கூடாதா அந்த பவுன்னமே ராத்திரில நான் நிலாவை பார்த்துக்கிட்டே அவருக்கு தாஜ்மஹாலோட கதையை சொன்னேன் அவர் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதையை கேட்டார் அவருக்கு நான் கதையை சொல்ற மாதிரியே இல்லையா மும்தாஜி நேர்ல வந்து கதையை சொல்ற மாதிரி இருந்துச்சான் யமுனையை பத்தி நான் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான காதல் இதயங்கள் இந்த காதல் கோயில பார்க்க முடியலேன்னு அழுத கண்ணீர் தான் யமுனையா பெருக்கெடுத்து இந்த தாஜ்மஹாலை தொட்டு தொட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு போயம் சொன்னேன் எப்படி இருந்திருக்கும் போயம் நிறுத்திடு போயம் சொன்னாலாம் இந்த அடி வாடி போடிலாம் பேச கூடாது அப்படி நீங்க லேடி சங்கத்துல இருந்து முடிவு பண்ணிருக்காங்க அப்படி மீறி பேசினீங்கனா எங்க சங்கத்துல இருந்து ரெட் கார்டு வரும் அப்புறம் எந்த கார்டு வந்தாலும் அதை மாத்த முடியாது கார்டு வருமா நம்ம முதல்ல பட்டிக்காட்டு போனா லட்சுமி அந்த டெல்லிக்கு வந்த என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சதே நீங்க தான் ஏய் நீங்க லட்சுமியா வந்தாலும் சரஸ்வதியா வந்தாலும் இல்ல அஷ்டலட்சுமியா சேர்ந்து வந்தாலும் டெல்லியில வைஃபா இருக்கிறதுக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும் ஒன்னு ஹிந்தி இன்னொன்னு இங்கிலீஷ் இது ரெண்டும் தெரியாம டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது அந்த ரெண்டுத்தையும் என்ன உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேனே என்னத்த கத்துக்கிட்ட கத்துக்கு சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்துட்டு அலையிறது இல்ல என்ன கை நாட்டு கண்டாங்கி சேல கருவாட்டு குழம்பு எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துகிட்டா பிடிக்கணும் பொம்பளைங்க புரியாம அலைஞ்சோம் உங்களுக்காக உடன் கட்டியே ஏறணும் சீதியா வந்தோம் ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சீங்க தமேந்தியா வந்தோம் தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க சந்திரமதியா வந்தோம் ஹரிச்சந்திரனா வந்து எங்களை விட்டுட்டீங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை சந்தேகப்படுறது பொம்பளைங்களை சோதனை போடுறது பதிலுக்கு நாங்க ஒரு வாட்டி சோதனை போட்டோம் ஒருத்தர் மிஞ்ச மாட்டீங்க இந்த லட்சுமி லட்சுமி தான் என்னை யாரும் தொட முடியாது அப்படி தொட்டிருந்தா என் டெட் பாடி தான் இங்க வந்திருக்கும் என்னை யாரும் சந்தேகப்பட வேணாம் இனிமே நான் தனி என்னது தனியா முதல்ல வெளிப்படி ஸ்டாப் லட்சுமி தெல்லு வாங்கப்பா இத பாருமா நீ என்னதான் படிச்சு நாகரிகமா வந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா பிரிஞ்சு போகணும்னு நான் பார்க்கல ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் தான் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவோ வாழணும்னு நினைச்சாரு இவ முகத்துல முடி கூட நான் தயாரா இல்ல டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கற விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க நீ இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தத நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்னது கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா டேய் அவளே கிராமத்து பொண்ணு உன்ன நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா அவளை கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா அவவேலே சந்தேகப்பட்டா எப்படி உனக்கே நியாயமா இருக்கா அங்கிள் நீ இருமா டேய் நீ தானடா அவ படிக்காதவ நாகரிகம் தெரியாதவன் ஊர்ல உன்னாது விட்டு வந்த அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரிகமா இருக்கணுமேனு படிச்சு நாளும் தெரிஞ்ச பொண்ணானா நாளும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா இவனோ ஒருத்த மைக்கேல் ஜாக்ஸனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கா அத கேக்குறீங்களா அவளை ஏண்டா கேட்கணும் அவ சொன்னாவே மைக்கேல் ஜாக்சனை கூட்டு போய் தாஜ்மஹாலை காட்டினேன்னு அது உண்மைதான் இவ்வளவு தெரிஞ்சமா முட்டாள்தனமா பேசுறீங்க போடா முட்டாள் நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல நான் தான் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டாருன்னு சொன்னாலே தட் மைக்கேல் ஜாக்சன் ஐ குடுமி எடுக்கலையான்னு அடிக்கடி கேப்பிய இப்ப பார் ஜம்முன்னு கிராப் வெட்டி இருக்க அப்போ இவ்வளவுக்கு காரணம் நீங்க தானா நாங்க தான் வேற யார் வருவா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான் பிரபாவா ஆமாங்க
இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரை வரவழைச்சேன். தாஜ்மஹாலுக்கு போறது கூட நாங்க எல்லாம் ஒண்ணா தான் கிளம்பினோம். அந்த ராத்திரியிலேயே வீட்டுக்கு போறேன்னு இவர் ரொம்ப அடம் பிடிச்சா. நாங்க தான் காலையில போனா போதும்னு சொன்னோம். இப்ப கூட கிளம்பறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தா. அவளை முன்னாடி அமிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உன் லட்சணம். உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போறேன்னு சொல்ல வேண்டியதானே. இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா ஒண்ணா வாழணும்னு தான் நாங்க இந்த பிளானே போட்டோம். ஆனா நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லட்சுமி ஒரு கிராமத்து பொண்ணு, அதுவும் வீட்டோட இருக்கிறவ. அவளையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களே. நான் ஆபீஸ்க்கு போற பொண்ணு, ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தா என்னையே நீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன் இந்த மாதிரி பொம்பளைங்களை சந்தேகப்படுறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருந்தா இந்த உலகத்துல நல்ல கணவன் மனைவியா யாருமே வாழ முடியாது. ஐம் சாரி பிரபா, நான் கற்பனையில என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டையும் வராது. அப்பா, ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பிடா. காட் பழனி ஆண்டவா, உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உன் சன்னதிக்கு கூட்டு வந்து மொட்டை அடிச்சு உன் படிக்கட்டுல உருள வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டிட்டு வந்து அடிச்சுக்கணும், நாங்க அடிச்சுக்க மாட்டோம். அப்போ நான் தான் அடிச்சுக்கணுமா மொட்டை? ஆமா, குடும்பியோட ஊருக்குள்ள எத்தனை நாள் அலைஞ்சீங்க? கொஞ்ச நாள் மொட்டையோட அலைஞ்சு என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு. இந்த பாருங்க சார், என்ன மாதிரி நீங்க யாரும் உங்க பொண்டாட்டிகளை சந்தேகப்படாதீங்க. பாத்தியா பிரபா, குட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நாங்க சேர்ந்துட்டோம்ப்பா. இப்பதான் ராஜா எங்க ராஜா? ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா.